மெத்தடாலஜியில் வந்து ராசி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து டேசி மேட்ரிக்ஸ்னு ஒன்னு இருக்கு ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஐ திங்க் இதிலே கூட இருக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் எஸ்டேட் ஒர்க் ரிஸ்க் ரெஜிஸ்டர் ஃபைன் நான் அது வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு வரேன் ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு டெசிஷன் இதில் வந்து மெத்தராலஜியில் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையும் எடுத்த உடனே வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்லோடை வந்து மைக்ரேட் பண்ணிட மாட்டாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைலட் மைக்ரேஷன் ஆர் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கேஸ் பிஸ்னஸ் ப்ராசஸை பில்ட் பண்ணி அவங்க அவங்ககிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்கும் அவங்க என்விரான்மெண்டில் இவ்வளோ ஒர்க்லோடு இருக்குது இவ்வளோ டைம் எடுக்கும் இந்த அளவுக்கு வந்து ரிசோர்ஸை நம்ம இன்வால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு வீ ஹேவ் டு கிரியேட் அ பிஸ்னஸ் கேஸ் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து வந்து நம்ம நம்ம பில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் அந்த இதை வச்சு யூ கேன் கெட் எக்ஸிக்யூ ஸ்பான்சர்ஷிப் ஸோ இது ஒரு பர்டிகுலர் பைலட் மைக்ரேஷன் ஆர் பிஓசின்னு சொல்லுவாங்க ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து வந்து நான் 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 ப்ராட் என்விரான்மெண்ட்டை மைக்ரேட் பண்ணுவோம் அப்புறமா போவோம் சில ஆர்கனைசேஷனில் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டே டெஸ்டிங் டெவலப்மெண்ட் வெரைட்டி ஆஃப் நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இருக்கும் அதுல வந்து கிரிட்டிகாலிட்டி அண்ட் ப்ரயாரிட்டி ஏற்ற மாதிரி யூ கேன் மைக்ரேட்டட் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென்ரலா வந்து மைக்ரேஷனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவோம் ஸோ எந்தெந்த எந்த ஒர்க் ஓட மைக்ரேட் பண்ண போறோம் எந்தெந்த எந்தெந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் கூட டிபெண்டன்சி இருக்கு அப்படின்ற மாதிரி வி வில் அதை பேஸ் பண்ணி ஒரு மைக்ரேஷன் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து வி வில் ஸ்டார்ட் ட்ராக்கிங் ஆப்டிமைசிங் அண்ட் டூயிங் த ஒர்க் லோட் ஸோ இதில் மெயினாக வந்து இந்த பிஸ்னஸ் கேஸ் எப்படி பில்ட் பண்றது எப்படி வந்து நம்ம டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது காஸ்ட் கம்மியாக போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பிஸ்னஸ் கேஸ் ரெண்டு ஆப்ஷன்ல பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு டிசிஓ ஆர் டிசிஓ அனாலிசிஸ் டூல் பத்தி பார்த்துருப்போம் பட் மைக்ரேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் கேஸ் அனாலிசிஸ் ப்ரொசீஜர் இருக்கு ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு நம்மளுடைய இங்க அசூரோடைய டூல்லே வந்து சர்வர்ஸ் இல்ல டேட்டா பேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்றீங்க அப்படின்னா இந்த ரைட் சைட்ல பிசினஸ் கேஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும் பில்ட் அ பிசினஸ் கேஸ் அப்படின்ட்டு சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிறைய டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து டேட்டாவை டிஸ்கவர் பண்ணி பிசினஸ் கேஸ் பில்ட் பண்ணலாம் இப்போ இங்க பிசினஸ் கேஸ் வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன் இதுல போயிட்டு லெட் மீ கிளிக் ஆன் பில்ட் பிசினஸ் கேஸ் ஓகே சோ பிசினஸ் கேஸ்க்குள்ள போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு கிளியராக காமிச்சிருவாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் சேவிங்ஸ் இருக்குது என்ன மாதிரியான பொட்டென்ஷியல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றதுலாம் இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கேஸ் ஆறு இந்த பெனிஃபிட்ஸ் ஆர் ரீப் என்ன உங்களுடைய அவுட்கம் என்ன அப்படின்றது இங்கே பார்க்க முடியும் ஸோ மேபி குயிக்காக இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லெவன் சர்வர்ஸை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு நீங்கள் மல்டிபிள் மெத்தட்ஸில் வந்து டிஸ்கவர் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம் ஸோ ஒரு மெத்தட் வந்து இப்போ நீங்கள் ப்ரமைசஸில் நிறைய வேர் டூல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் இன்வென்ட்ரியை வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஆர்வி டூல்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டூல்ஸ் அந்த ரிப்போர்ட் இன்வென்ட்ரி எடுக்கிற மாதிரி டூல்ஸ் இருக்குது அந்த ஆர்வி டூல்ஸ் அதை வச்சு நீங்கள் ரிப்போர்ட் எக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இல்ல வந்து சாரி மைக்ரோசாப்டே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸெல்ல டெம்ப்ளேட் கொடுக்குறாங்க ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த எக்ஸல் டெம்ப்ளேட்ல வந்து நீங்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிட்டு டேரெக்டாக இங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஆன்ப்ரமைசஸ்ல வந்து வேர் வி சென்டர்லயோ இல்ல சிஸ்டம் சென்டர் வர்ச்சுவல் மிஷின் மேனேஜர்ல வந்து டேரெக்டாக நான் வந்து எனக்கு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த அப்ளையன்ஸை வந்து ஒரு விமா வந்து உங்க கான்பிரமைசஸ் சிஸ்டம்ல ரன் பண்ணிட்டு அது மூலிமா நீங்க இன்ஃபர்மேஷனை இங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அதுக்கப்புறம் அதை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க சிஸ்டம்ஸ் உடைய பிசினஸ் கேஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்டாண்ட் ப்ராஜெக்ட் ஒன்னுடைய பிசினஸ் கேஸ் வந்து நான் ஒரு சும்மா ஸ்டடி பண்றேன் இந்த சிஸ்டம்ஸ் வந்து இப்ப நான் இம்போர்ட் பண்ணிருக்க சிஸ்டம்ஸ் வந்து எங்க மைக்ரேட் பண்ண போறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இங்க நான் கொடுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு சவுத் இந்தியாவுக்கு நான் மைக்ரேட் பண்றேன்னு சொல்றேன் இப்போ வந்து நீங்க அப்ளையன்ஸ் வச்சு பண்றீங்களா இல்ல வந்து எக்ஸல் ஷீட்ல இம்போர்ட் கேட்குறாங்க நான் இப்போ எக்ஸல் ஷீட் வச்சு இம்போர்ட் பண்ணிருக்கேன் ஆர்வி டூல்ஸ் ரிப்போர்ட் இல்ல ஒரு சிஎஸ்வி எஸ் வந்து டேட்டாவை இம்போர்ட் பண்ணிருக்கேன் இது எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் மைக்ரேட் பண்ண போறீங்களா இல்ல சில ஒர்க்லோட வந்து அசூருடைய டேட்டா பேஸ் பேஸ்க்கு இல்ல மத்த ஆப்ஷன்ஸ்க்கு மைக்ரேட் பண்ண போறீங்களான்னு கேக்கிறாங்க நான் இப்ப சர்வீஸ்னு சொல்றேன் இதுல என்ன மாதிரியான ரிசர்வேஷன் மட்டும் வேணுமா இல்ல ரிசர்வேஷன் பிளஸ் அஷூர் சேவிங் பிளான் வேணுமா அப்படின்றத நீங்க யூ கேன் டிசைட் அதுல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இப்போ சில பொட்டேஷியல் பார்ட்னஸ்க்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சில பார்ட்னர்ஸ்க்கு வந்து இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் இத வந்து நீங்க ரெவெனியூ வந்து கஸ்டமர் எந்த கண்ட்ரி பேஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து இந்தியன் ரூபீல வேணுமா இல்ல யுஎஸ் டாலர்ல வேணுமா அப்படின்றத நீங்க இந்த டிசிஓ அனலிசிஸ வந்து இந்த பிசினஸ் கேஸை வந்து பில் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டா நம்ம காமிச்சிடலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்க ஒரு பிசினஸ் கேஸ் பில் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இட் இஸ் லோடிங் இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாக்டான அமௌண்ட் வேணும் அப்படின்னா ஆன் ப்ரமைசஸ்ல வந்து இங்க நிறைய டிஃபால்ட் அசம்ஷன்ஸ் இருக்கும் இதை நீங்க எடிட் பண்ணிட்டு உங்களுடைய கரண்ட் ஆன் ப்ரமைசஸ் காஸ்ட் என்ன உங்களுக்கு ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல எந்த அளவுக்கு வந்து பவர் கன்சம்ஷன் வருது தென் அந்த சர்வர்ஸோட காஸ்ட் என்ன மெயின்டனன்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்றத இங்க நீங்க எடிட் பண்ணிக்கலாம் ஓகே இவங்க வந்து அஜூர் வந்து ஒரு ஜென்ரல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து விஸ்பியர் லைசன்சிங் காஸ்ட் இப்போ விஎம்ஆர் இருந்தா நான் மைக்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கேன் ஸோ அதுல வந்து கரண்ட் ஆன்பிரமைசஸ்ல எத்தனை சர்வர் எவ்வளவு லைசன்சிங் என்ன யூசேஜ் அப்படின்றது அங்கே கொடுத்துருக்கேன் தென் இன் கேஸ் ஸ்டோரேஜ் வந்து கரண்டா எவ்வளவு கன்சம்ஷன் இருக்கு நெட்ஒர்க் கன்சம்ஷன் என்ன இருக்கு செக்யூரிட்டி காஸ்ட்டா அந்த ப்ரொடெக்ஷன் காஸ்ட் என்ன மேனேஜ்மெண்ட் லேபர் காஸ்ட் என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கோம் இல்லை உங்க டேட்டா சென்டர்ல வந்து இப்போ ஃபுல் டைம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இல்லை கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த மந்த்லி எவ்வளவு நீங்க ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டுக்கு பே பண்ணுறீங்களோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகே இது எல்லாமே வந்து ஜஸ்ட் இங்க டீஃபால்ட் அசெம்பியன்ஸ்ல இருக்கு இப்போ ஃபெசிலிட்டி காஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டென் தௌசண்ட் ஐஎன்ஆர் ஆர் ஒரு அவ்வளவு கம்மியாலாம் இருக்காது பட் ஒரு ஒன் லேக் ஐயன் வந்து ஃபெசிலிட்டி காஸ்ட் வந்து ஆனுவல ஆனால் ஸ்பெண்ட் பண்றேன் எடுத்துப்போம் ஓகே லெட் மீ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை திஸ் ஓகே திஸ் இஸ் ஆல் ஃபைன் இது நீங்க இப்ப இந்த அசெம்ப்ஷன்ஸ் ரன் ஆயிட்டிருக்கு சோ அது ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீ கெண்ட் அப்டேட்டெட் எனி டைம்

யாரு ஐடி டைரக்டரோ இல்ல வந்து ஹூ இஸ் கோயிங் டு அப்ரூவ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதனால இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது வந்து யூ கேன் ஹைலைட் இட் அதுல வந்து நான் அஷூருடைய பேஸுக்கும் வந்து சில டேட்டா பேஸ் எல்லாம் மைக்ரேட் பண்ணிருந்தேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுவுமே இந்த ஸ்ப்ளிட் அப் வந்திருக்கும் இப்போ நான் வெறும் ஜஸ்ட் மைக்ரேட் ஒன்லி டு ஐஏஎஸ் கொடுத்ததால அந்த ரெண்டுத்துக்கான பிசினஸ் கேஸ் ரிப்போர்ட் இப்போ பில்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு இது பில்ட் ஆயிடும் ஓகே ஸோ மீன்வைல் நம்ம வித்வுட் வேஸ்டிங் டைம் ஐ வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் தென் ஐ கம் பேக் டு திஸ் பிசினஸ் கேஸ் பத்தி வர ப்ராசஸ் அப்படின்னும் போது ஆப்வியஸா ஐடியில் நிறைய பேர் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் எங்கள் அட்டெண்டீஸ் எல்லாருக்குமே வந்து ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து எந்த ஒரு மைக்ரேஷனுக்குமே வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஏன்னா நம்ம சிஸ்டம் வந்து ஒரு பர்டிகுலர் இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணுறோம் ஸோ மைக்ரேஷன் அப்படின்னா வி ஆர் மூவிங் த சிஸ்டம்ஸ் ஆர் டேட்டா பேசஸ் ஆர் டேட்டா வந்து மூவ் பண்ணுறோம் அப்போ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுடைய கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டேட்டா பேஸில் வந்து இந்த சேஞ்சஸ் இந்த இதனால் வரக்கூடிய இம்பாக்ட் அந்த பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம அதில் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் வந்து கேப்சர் பண்ணோம் இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மீட்டிங் இருக்கும் டெக்னிக்கல் அட்வைசரி போர்ட் மீட்டிங் இருக்கும் சேஞ்ச் அட்வைசரி போர்ட் மீட்டிங் இருக்கும் அதுல வந்து என்ன மைக்ரேட் பண்ண போறோம் அந்த மைக்ரேஷனுக்கான ரீசன் என்ன இது வந்து மைக்ரேஷன் ஃபெயில் எப்படி நம்ம ரோல் பேக் பண்ண போறோம் எப்படி இதுக்கு ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் டாக்குமெண்டட் ப்ராசஸ் இருக்கா ஆல்ரெடி நம்ம வந்து பிஓசி பண்ணிருக்கோமா நான் ப்ரொடக்ஷன்ல வந்து ஏதாவது ஃபெயிலியர் வந்துச்சா அதை எப்படி நம்ம மெட்டிகேட் பண்ண போறோம் அந்த மாதிரி நாலேஜ் பேஸ் நாலேஜ் சிஸ்டம் இதுக்கு வந்து எஸ் ஒபி கேபி ஆர்டிகல் லெசன்ஸ் லேர்ன் இதெல்லாம் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணோம் ப்ராசஸ்ல சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெய்ட் லாக்னு சொல்லுவாங்க ரிஸ்க்ஸ் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அசம்ஷன்ஸ் நம்ம மேக் பண்றோம் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸிஸ்டிங் மைக்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லை டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ரெய்ட் லாக் வந்து டாக்குமெண்ட் வந்து கேப்சர் பண்ணணும் அந்த ரிஸ்க் டாக்குமெண்ட் அசம்ஷன் டாக்குமெண்ட்லாம் டெம்ப்ளேட்ல வந்து இங்கே நான் டெம்ப்ளேட் ஸோ ரிஸ்க் ரெஜிஸ்டர் இருக்குது இது மாதிரி வந்து அசம்ஷன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கும் இது மாதிரி இஷ்யூஸ் ரெஜிஸ்டர் இருக்கும் இதில் கேப்ச்சர் பண்ணுவோம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இப்போ கரண்ட்டாக இருக்குது அதோடைய கரண்ட் என்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணோட ஸ்டேட்டஸ் என்ன யார் ஸ்டேக் ஹோல்டர் இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன மைக்ரேஷனுக்கு ஸோ என்னென்ன ஹை கிரிட்டிகாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது எது மிஷன் கிரிட்டிகாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது யார் இதுக்கு பிஸ்னஸ் ஓனர் அப்படின்றதுலாம் கம்ப்ளீட்டாக அந்த ரேட் லாக்ல வந்து ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம் ஸோ ஆப்வியஸாக இந்த கேப்ஸ் இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணதை வந்து வி ஹேவ் டு ட்ராக் அட் ஃபிக்ஸட் ஓகே ஸோ ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி யார் யார் வந்து இதில் இன்வால்வோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா இட் இட் கேன் பி த பட்ஜெட் அப்ரூவ் பண்ணுறவங்களா இருக்கலாம் பிஸ்னஸ் அந்த அப்ளிகேஷனுடைய ஓனராக இருக்கலாம் இல்லை அப்ளிகேஷன் ஓனர்ஸாக இருக்கலாம் ஸ்பெசிபிக் எக்ஸ்டர்னல் வெண்டர்ஸா இருக்கலாம் அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்றது இட் இட் கவர்ஸ் எவ்ரி ஒன் ஓகே ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல வந்து ரிலேட்டட் பார்ட்டிஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து வீ நீட் டு இன்ஃபார்ம் தென் சோ டூல்ஸ் ப்ராசஸிஸ்ல வந்து ஆப்வியஸா இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கவர் ஆயிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ல வந்து எப்படி இத நீங்க பேக்கப் எடுக்கறீங்க இத பேக்கப் எடுக்காம மைக்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்லயே நிறைய செக் லிஸ்ட் இருக்கும் ஸோ ரோல் பேக் பிளான் என்ன பேக்கப் பிளான் என்ன எப்போ பேக்கப் எடுக்க போறீங்க இந்த மாதிரி கீ அஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸிஸ்லயே உங்களுக்கு கவர் ஆயிருக்கும் ஓகே சோ மெத்தரலஜிஸ்ட் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்கலாம் பிஸ்னஸ் கேஸ் டெவலப் ஆயிருக்கு அப்படின்ட்டு கேஸ் வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துறாங்க இப்போ டார்கெட் இந்த கண்ட்ரிக்கு இந்த பர்டிகுலர் லொகேஷன் சென்னை டேட்டா சென்டருக்கு நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்க இப்போ வந்து எல்லா மைக்ரேஷனுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் தான் மைக்ரேட் பண்ண போறோம் ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் பெனிஃபிட்ஸ் வருது ஓவர் ஃபைவ் இயர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து எஸ்டிமேட்டட் ஆன்பிரமைசஸ் காஸ்ட் இருக்கும் இது கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகுது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ மில்லியன் காஸ்ட் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க இது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆன்பிரமைசஸ்ல வந்து அந்த specific cost and assumptions ஃபுல்லா நான் கேப்சர் பண்ணல சோ இதெல்லாம் நான் வந்து ப்ராப்பரா இந்த இடத்துல வந்து இதுக்கே வந்து 1 lakh நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படினு சொல்லிருந்தா அப்படினா ஆப்வியஸா வந்து அங்க பிசினஸ் கேஸ் அனாலிசிஸ்ல வந்து பெனிஃபிட் அதிகமா இருக்கும் சோ அதனால அக்चुअल ஆன் காஸ்ட் என்ன அப்படின்றது வந்து அந்த ஃபுல்லா ஃபில் பண்ணீங்க அப்படினா என்ன அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுது டேட்டா சென்டர் இப்போ அஷூர் டேட்டா சென்டருக்கு உங்களுடைய workload உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் மைக்ரேட் பண்றதால என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்றது அந்த பிசினஸ் கேஸ் அவுட்புட்ல உங்களுக்கு கிடைச்சிரும் சோ மெத்தாலஜி இந்த இங்க தான் வந்து ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரீசனுக்கு வந்து உங்ககிட்ட வந்து தே மைட் கம் ஃபார் மைக்ரேஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது வந்து பிஸ்னஸ் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பிஸ்னஸ் டிரைவர் அப்படின்னா எதனால அவங்க வந்து அந்த ஒர்க்லோட வந்து மைக்ரேட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இட் மைட் பி வெரைட்டி ஆஃப் ரீசன் ஓகே அதுல வந்து டாப் பைவ் ஆர் டாப் டென் ரீசன் கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலா அவங்க டேட்டா சென்டர் கரண்டா இருக்க டேட்டா சென்டர் வந்து இட் மைட் பீட்ல சி டேட்டா சென்டர் ரொம்ப பழைய டேட்டா சென்டரா இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பழைய அவுடேட்டட் சிஸ்டம்ஸா இருக்கலாம் இல்ல டேட்டா சென்டருடைய தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர்ல நீங்க லீஸ்க்கு வந்து உங்க சிஸ்டம்ஸ் ரன் பண்ணி பண்ணிருந்திருக்கலாம் அந்த லீஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகுறதால யூ மைட் வாண்ட் டு மைக்ரேட் இந்த மாதிரி வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட வந்து கேக்கணும் எதுக்காக நீங்க மைக்ரேட் பண்ணனும்னு டிசைட் பண்ணிருக்கீங்க சோ இஸ் இட் பிகாஸ் ஆஃப் எண்ட் ஆஃப் லைஃப் ஆபரேட்டிங் சிஸ்டம் ஆர் எண்ட் ஆஃப் லைஃப் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கறாங்க இப்போ கரண்டா அப்ளிகேஷனுடைய டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸோ இதை வந்து நான் மாடர்னரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில கஸ்டமர்ஸ் சில கஸ்டமர் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நான் இங்க மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அதிலே ஓவர்ஹெட் இருக்கு இல்லை டேட்டா சென்டருடைய ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்து எனக்கு அடிக்கடி நம்ம சர்வர்ஸ் ஃபெயிலியர்ஸ் வந்து டிவைசஸ் வந்து நம்ம இது பண்றோம் இல்லை அவங்க கரண்டா இருக்கக்கூடிய வெண்டார்ல வந்து இஃப் தேர் நாட் ஹாப்பி தே வில் கிளியர்லி சே கரண்ட் வெண்டார் வந்து எங்களுக்கு எதிர்பார்க்குற சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ வி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் த வெண்டார் அண்ட் சிஆ எங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கற அந்த எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அலைன்டா அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய கோல்ஸ் பிஸ்னஸ் கோல்ஸ்லாம் எங்களுக்கு அலைண்டாக இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க தென் மேபி ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் இருக்கலாம் அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து க்ரோத் இருக்கலாம் அவங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் நிறையா பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் அவங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீஜனில் வந்து அவங்க குளோபல் எக்ஸ்பான்ஷன் ஆர் குளோபல் க்ரோத் இருக்கலாம் இட் இட் கேன் பி கெப்பாசிட்டி க்ரோத் ஆர் இட் கேன் பி குளோபல் எக்ஸ்பேன்ஷன் அவங்களுடைய சர்வீசஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜியோராபிகல் லொகேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அந்த இடத்துல நான் டேட்டா சென்டர் பில் பண்ண முடியாது நான் க்ளவுடைய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படின்றத வந்து நான் பாக்குறேன் இல்ல என்னுடைய டேட்டா சென்டரே ரொம்ப லெகசியா இருக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மாடர்னரைஸ் மை டேட்டா சென்டர் இப்ப லேட்டஸ்டா கிளவுட்ல இருக்க டேட்டா சென்டர்ஸ்ல இருக்க பெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய சர்வீஸ் ரன் பண்ணு அப்படின்ற மாதிரி தே கிவ் யூ ஹிண்ட் ஆஹ் இது வந்து குளோபல் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க சோ தித் இஸ் ஃபைன் இது வந்து நம்ம குளோபல் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன்னே சொல்லிக்கலாம் சோ இதில் இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க இந்த கெப்பாசிட்டி க்ரோத் எக்ஸ்பேன்ஷன் ஆர் வந்து கரண்ட்டாக இருக்க ஸ்டோரேஜ்ல வந்து எல்லாமே ஒரே கேட்டகரி தான் இருக்கு இப்போ நான் வந்து பேக்கப் டேட்டாவும் அதே ஹை அண்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் பண்றேன் நான் வந்து என்னுடைய லோட்ஸும் அதே டிஸ்கில் தான் ரன் ஆகுது இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து ஒரு ஹார்ட் டியர் கோல்ட் டியர் ஆர்கைவ் டியர்ன்ற மாதிரிலாம் சிக்ரிகேஷன் இல்லை நான் ஸ்டோரேஜுக்கே நிறைய நான் ஸ்பெண்ட் பண்றேன் எனக்கு ஸ்டோரேஜ்ல வந்து ஃபஸ்ட்டு காஸ்ட் கம்மியான பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க இல்லை எனக்கு கரண்டா வந்து டிசாஸ்டர் ரிகவரி ஆப்ஷனே எனக்கு கான்ப்ரமைசஸ்ல இல்லை என்னுடைய ஒர்க்லோட எல்லாமே ஒரே டேட்டா சென்டர்லேயே ரன் ஆகுது இப்போ அந்த ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் இஸ் கோயிங் இப்போ நான் கிளவுடுக்கு வந்து அவைலபிலிட்டி செட் அவைலபிலிட்டி ஜோன் ஆர் பேட் ரீஜன் மாதிரி என்னுடைய அவைலபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்களுடைய இந்த மைக்ரேஷனுக்கான ட்ரிகர் மைக்ரேஷன் ட்ரிகர்னு சொல்லலாம் இல்லை வந்து பிஸ்னஸ் டிரைவர்னு சொல்லலாம் எதனால அவங்க மைக்ரேஷனை வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அட் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அவங்க எதிர்பார்த்த அவுட் கம் கிடைச்சிதா இதுதான் வந்து மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக அவங்க ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சா இல்லை வந்து இதில் கஸ்டமர் எதிர்பார்த்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஓகே சோ ஸ்டோரேஜ் டீயரிங் அவைலபிலிட்டி அப் டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க சில கஸ்டமர்ஸ் அவங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய டவுன் டைம் இருக்கு இல்ல கரண்டா வந்து எனக்கு பிளெக்சிபிலிட்டி இல்லை நான் என்ன விட்டா நான் பாட்டுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பண்ணிடுவேன் நம்ம டே ஒன் செஷன்ல வந்து நான் ரிவர்ஸ்ல சொல்லி அதை ஆட் பண்ணிட்டே போயிடுவேன் பட் ஆனால் கஸ்டமரை பொறுத்தவரைக்கும் அவங்க இது மாதிரிதான் சொல்லுவாங்க ஓகே எனக்கு வந்து நிறைய அவுடேட்டட் ஹார்ட்வேர் இருக்கு அவுடேட்டட் சாஃப்ட்வேர் இருக்கு எங்க அப்ளிகேஷன் டீம் வந்து குயிக்கா வந்து அப்டேட்ஸ் வந்து ஃபாலோ பொது ரொம்ப ஸ்லோவா வந்து டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க கரண்டா இருக்கிற டீம் வந்து சரியான ஸ்கில்ஸ் இல்ல அவங்கள்ட்ட வந்து கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இருக்கு மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்கு ஸ்டோரேஜ்ல டியரிங் இல்லை அவைலபிலிட்டி ரொம்ப இம்பாக்ட் ஆகுது இப்படிதான் சொல்லுவாங்க கஸ்டமர் ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணிக்கணும் என்ன சேலஞ்சஸ் கரண்டா இருக்கு என்ன மைக்ரேஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்றது ஸோ லெட் மீ கோ ஹியர் ஓகே ஃபைன் லெட் மீ ஜஸ்ட் சி இப்போ கரண்ட்டாக வந்து இதுலேயே நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க ஓகே ஸோ அந்த பிஸ்னஸ் கேஸ் இதுலேயே கவனிச்சிங்க அப்படின்னா எது இதெல்லாம் வந்து மைக்ரேட் பண்ண முடியும் எது இதெல்லாம் அன்நோன் சிஸ்டம்ஸ் என்ன ஹைப்ரிட் பெனிஃபிட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் எக்ஸ்டெண்டட் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் கிடைக்குது அந்த மாதிரி நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பிசினஸ் கேஸ் வந்து பில் பண்ணி கொடுத்துருவாங்க சோ இதுல நான் டேட்டா பேஸ் ஆட் பண்ணி எப்படி நம்ம காமிக்கிறதுன்னு சொல்றேன் பட் ஒரு ஐடியாக்காக நான் காமிக்கிறேன் எப்படி வந்து நம்ம இப்போ கஸ்டமருக்கு வந்து நீங்க உங்களுக்கு எக்ஸல் ஷீட்லயோ இல்ல ஆஹ் ஒடிக்கால் ஒரு பிபிடியே ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கிரீன் ஷாட்ஸ் இதை எடுத்துட்டு போயிட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க அவங்கள்ட்ட காமிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி மச் ஈஸியர் டு எக்ஸ்பிளைன் ஓகே என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கு இத வந்து ஒரு எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எக்ஸல் ஷீட்டையும் நாங்க டீடைல் தான் காமிக்கலாம் இல்ல எனக்கு வந்து கிராஃபிக்கலா வந்து ஸ்டேக் ஹோல்டர் லெவல் ஐடி டேரக்டர் லெவல்ல வந்து நான் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டையும் நீங்க ஸ்கிரீன் ஷாட்டா எடுத்து உங்களுக்கு ஒரு பிபிடி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இல்ல நான் ஐடி டீம் ஒரு ஒரு எஸ்எம்இ ஒரு ஆர்கிடெக்ட் கூட பேச போறோம் அப்படின்னா அந்த டீடைல்டா இதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்றது ஒரு எக்ஸல் ஷீட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியும் ஆப்ஷன் இருக்கு ஸோ பிசினஸ் கேஸ்ன்றது இட் கேன் பீ ஃபார் எனி லெவல்ஸ் நீங்க வந்து ஒரு பெரிய டேரக்டர் லெவல்ல போயிட்டு ஹை லெவல்ல பேசணும்னாலும் அதுக்கு அங்கே டேட்டா காமிச்சிருவாங்க விஷுவலா இல்லை நான் வந்து லோ லெவல்ல வந்து என்னென்ன எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிட்ஸ் வரப்போகுது டீடைல்டா கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்ல ரிப்போர்ட் கிடைச்சிரும் ஸோ மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து என்ன ட்ரிகர் என்ன சேலஞ்ச் அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மைக்ரேஷன் ஜேர்னி சோ இதுதான் மைக்ரேஷன் ட்ரிகர்ஸ் சொல்லுவாங்க ஒரு எயிட் ஆப்ஷன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ஸில் கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு யூஸ் கேஸ் ஓகே ஸோ தென் அதை தாண்டி எனக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து இல்லை மானிட்டரிங் நோட்டிஃபிகேஷன் இன்டகிரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய சேலஞ்சிங்காக இருக்கு ஸோ கரண்டாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அக்வசிஷன் மெரிஜர்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் நான் கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ் ஸோ ஒரு லேண்டிங் ஜோன் கன்சாலிடேஷன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க்லோட வந்து நான் ஸ்டீம் லைன் பண்ணி லேண்டிங் ஜோன் கன்சாலிட் பண்ணுவேன் கரண்டா வந்து எனக்கு இமிடியேட்டா வந்து கெபாசிட்டி அதிகமா தேவைப்படுது பேக்கப் இருக்கலாம் ஸ்டோரேஜ்கா இருக்கலாம் இல்ல உங்க அப்ளிகேஷன் லோட் அதிகமா சிஸ்டம்ஸ் நிறைய தேவைப்படலாம் ஒரு பர்டிகுலர் லான்ச்சுக்காக வந்து அடிஷனல் சர்வர்ஸ் தேவைப்படலாம் சோ நிறைய சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய சினாரியல் இருக்கேன் என்னுடைய ஹார்ட்வேர்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆகும்போது போது நான் புது ஹார்ட்வேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக டேரெக்டா கிளவுக்கு நான் மைக்ரேட் பண்ணலான்ற ஒரு டெசிஷன் ஸோ எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு காஸ்ட் தேவைப்படும் வந்து பட்ஜெட் சொல்லுங்க அதுக்கு தான் வந்து வந்து அந்த நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சேன் சோ கரண்டா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் த்ரெட் இருக்கு எங்க என்வான்மெண்ட்ல செக்யூரிட்டிய வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் செக்யூரிட்டியை வந்து நான் மாடர்னைஸ் பண்ணணும் எல்லா லேயர்ஸும் வந்து டிஃபென்ஸ் இன் டெப்த் செக்யூரிட்டியை வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு கம்ப்ளைன்ஸ் வந்து கரண்டா டேட்டா சென்டர்ல வந்து நிறைய டைம் வந்து ஆடிட்டிங் வந்து பிரச்சனை வருது நான் கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த எப்படி நீங்க அச்சீவ் பண்ணி கொடுப்பீங்க அந்த மாதிரி வந்து

சோ இந்த மாதிரி அவுட்கம் வந்து ரொம்ப கிளியரா அவங்க வந்து சிக்னிஃபிகண்டா வந்து இந்த அப்சர்வபிள் அவுட்கம் வந்து காமிக்கணும் அந்த ரிசல்ட்டை வந்து காமிக்கணும் என்ன சேஞ்ச் நடந்தது அதை எப்படி நம்ம இப்ப கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே கன்சைஸா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க சோ இதுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி அதை ஃபார்மேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது வீணோ இந்த கேபிஐ இதுதான் வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது அட் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இதுதான் மெட்ரிக்ஸ் சொல்லுவாங்க இந்த மெட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம அஸ் அ டீம் மைக்ரேஷன் டீம் வந்து வி நீட் டு ஷோ தேம் த அவுட் கம் ஓகே ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்கு ஸோ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது எதுலாம் கீ ஸ்ட்ராட்டஜிஸ் கீ இன்ஃபர்மேஷனோ நான் அதை நான் ஷேர் பண்றேன் சோ இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா பிசினஸ் டிரைவர்ல இல்ல மைக்ரேஷன் ட்ரிகர் இந்த ஆஸ்பெக்ட்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா இல்ல பிசினஸ் கேஸ்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா இல்ல இந்த இடத்துல வந்து வாட் வி டிஸ்கஸ்ட் சோ இதுல மைக்ரேஷன் இனிஷியேஷன் இனிஷியல் மைக்ரேஷனுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டஃப்ஸ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆடியோ கிளியரா இருக்குல்ல இதர் இஸ் னோ ப்ராப்ளம் இட் மே ஆர் யூ ரைட் இல்ல கிளியர் ஆ இருக்குங்க மைக்ரோசாஃப்ட் சைடுல இருந்து நம்ம அக்கௌண்ட் மேனேஜர் யாராவது நம்மள காண்டாக்ட் பண்ணிட்டு நம்மளோட ரெக்கொயர்மெண்ட் அந்த மாதிரி அவங்க ஆன் சைட்ல யாராவது வந்து செக் பண்ணாங்களா இல்ல நம்ம அப்லோட் பண்ணாங்களா இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு ஓகே சார் பெருசி இது வந்து இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னா தென் அதாவது நான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது வந்து டைரக்ட் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணதால மைக்ரோசாஃப்ட்டை வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் இருக்கலாம் மேபி நீங்கள் ஆல்ரெடி அவங்களுடைய விண்டோஸ் சர்வர் லைசன்ஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைஆர் டைனமிக்ஸ் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் மேனேஜர் ஆர் அந்த பர்டிகுலர் மைக்ரோசாஃப்ட் டீம் கூட ஒரு ரேப்போட் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி இருந்தது அப்படின்னா யூ கேன் டெல் தேம் நாங்கள் இந்த மாதிரி மைக்ரேஷன் பண்ண போறோம் சில டைம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுடைய இன் ஹவுஸ் டீமே வச்சு நம்ம மைக்ரேட் பண்ணலாம் மைக்ரேஷன் மைக்ரோசாஃப்ட்லேயே இன் ஹவுஸா வந்து ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் டீம் இருப்பாங்க ஸோ அவங்களே வந்து மைக்ரேஷன் பண்ணி கொடுக்கறதும் பண்ணுவாங்க பட் வந்து கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஆன் சைட்ல இருப்பாங்க அந்த ரீஜனல் டீமா இருப்பாங்க வேற மற்ற கம்பெனி போனீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஐபிஎம்ஓ டிசிஎஸ்ஓ இல்ல எச்சிஎல்ஓ அந்த மாதிரி கம்பெனி போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசோர்சஸ் வந்து ஆஃப் இருப்பாங்க இந்தியாவில இருப்பாங்க ஸோ அங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த மைக்ரேஷன் இன்ஜினியர் அந்த டுவெண்ட்டி ஃபார் பர் செவன் டீம் வந்து அந்த எக்ஸிக்யூட் பண்ற டீம் எல்லாமே வந்து எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஆஃப் ஷோரோல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சீப்பாக வந்து அவங்களால கொடுக்க முடியும் ஈவன் மைக்ரோ சாஃப்ட்டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் காஸ்ட்டை கம்மி பண்ணணுன்றதுக்காக டிசிஎஸ் மாதிரி கம்பெனி கூட டைஅப் வச்சு இன்ஜினியர்ஸ் வந்து அங்கிருந்து கூட வந்து எடுத்து அவங்க பண்ணலாம் இப்ப நீங்க டிசிஎஸ் கம்பெனிக்கு எம்ப்ளாயா இருப்பீங்க பட் யூல் பி வொக்கிங் ஃபார் மைக்ரோ சாஃப்ட் அந்த மாதிரியே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க யூ மைட் பி ஒர்க்கிங் ஃபார் அ அசெஞ்சர் பட் நீங்க வந்து என் கஸ்டமர் வந்து தே மைட் பி டிஃப்ரெண்ட் ஸோ இப்போ வந்து நீங்க ரீச் பண்றது யார வேணா ரீச் பண்ணலாம் மைக்ரோசாஃப்ட் டைரக்ட் அக்கௌண்ட் டீமே ரீச் பண்ணலாம் இல்ல வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்பெஷலைசேஷன் பார்ட்னர் ரீச் பண்ணலாம் அதாவது நான் கம்பெனி சொல்றேன் ஆர் கேப் ஜெமினி ஆர் ஹூ அவர் இட் இஸ் எக்ஸ்பர்ட் மேனேஜ் சர்வீசஸ் ப்ரொவைடர் இட் கேன் பி ஐபிஎம் ஆர் டிஎக்ஸி டெக்னாலஜி ஆர் டெலாய்ட் ஆர் ஹூ அவர் ஓகே சோ அந்த கம்பெனி ரீச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய காஸ்ட் அவங்களுடைய பட்ஜெட் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளவு ஆகும் என்னன்றது சோ அத பேஸ் பண்ணி தான் யூ வில் கெட் டு டிசைட் இது இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இது டிசைட் பண்றதுக்கே டைம் எடுத்துப்பாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் மந்த்ஸ் கூட ஆகலாம் அவங்க நிறைய இதுக்கு வந்து இதுக்கு பேர் ஆர் எஃப் பி ஃபிளோட் பண்ணுவாங்க சோ உங்களுடைய ஆர்எஃப்ஐ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து ரெஸ்பான்ஸை வந்து அவங்க கேட்பாங்க இது இந்த இவ்வளோ ஒர்க்லோடு இருக்குது எங்கள் என்விரான்மெண்ட்டை நான் வந்து அஷூருக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் மைக்ரேட் பண்ணுறதுக்கு வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே சேல்ஸ் டீம் இருப்பாங்க ப்ரீ சேல்ஸ் டீம் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கூட அந்த டெக்னிக்கல் டீம் கூட அந்த ஸ்டேக் ஹோல்டர் கூட ஒர்க் பண்ணி அவங்க வந்து தே வில் ரெஸ்பான்ட் பேக் எந்த அளவுக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட்டை மைக்ரேட் பண்ணுறதுக்கு பட்ஜெட் ஆகும் எவ்வளோ லைன்ஸ் தேவைப்படும் ஸோ ஆப்யஸாக அடுத்தது வந்து டைம் லைன்ஸ் கேட்பாங்க ஓகே உங்க கொஸ்டின் ஆத் மேபி திருப்பி நான் அண்டர் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் சோ தட் ஐ கேன் ஆன்சர் லிட்டில் மோர்ரா டு த பாயிண்ட் ஓகே இல்ல இல்ல ஓகே ஓகே அதான் உங்க கொஸ்டின் ஓகே ஆமா ஆமா நான் அது ஃப்ளோட் பண்ணிதான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வாங்கிதான் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து சி ஒருத்தவங்கள வச்சு டிசைட் பண்ண போறது கிடையாது இல்ல இன்னைக்குதான் நீங்க வெளியில பாத்தீங்கன்னா பத்து இருபது சில அட்வான்ஸ் ஸ்பெஷலைசேஷன் பாட்னர் எடுத்துக்கிட்டீங்கனா இந்தியாலயே நாப்பத்தம்பது பேர் இருப்பாங்க அதுவும் பெரிய பெரிய கம்பெனிஸா இருப்பாங்க சோ அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க அது ரெண்டு மூணு ரவுண்ட் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க ஃபைனலாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து உங்க டேட்டா சென்டருக்கே வந்து டிஸ்கஷனை வைக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லை நீங்கள் அந்த கம்பெனியோடைய ஆஃபீஸ் ப்ரமைசஸ்க்கு போயிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க எப்படி மற்ற கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன யூஸ் கேசஸ்லாம் இருக்குது அவங்கள வந்து அதை ஹைலைட் பண்ண சொல்லுவாங்க ஸோ எப்படி நீங்கள் கரெண்ட்டாக ஒரு கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து ஒரு வாக்துருவு கொடுங்க நாங்கள் ஒரு கஸ்டமர் ஃப்ளோருக்கு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு போயிட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க இட் இஸ் நாட் கோயிங் டு பி டிசைடட் ஓவர் நைட் ஸோ ஓவர் நைட்டில் வந்து நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னா டேட்டா சென்டரே வந்து எரிஞ்சிட்டு இருக்கு இல்ல வெடி வெடி ரொம்ப எல்லாமே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா தான் ஓவர் நைட் ஆர் வித் ஃபியூ டேஸ்ல வந்து மைக்ரேட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த நைன்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் த மைக்ரேஷன் வந்து அவங்க டைம் எடுத்து தான் டிசைட் பண்ணி தான் அவங்க கொண்டு போவாங்க கொஞ்சம் பை சொல்றது ஃபேஸ் பை ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து வில்லா மைக்ரேட் அதுவும் வந்து எல்லாத்தையும் வந்து இதுல கொண்டு போயிட மாட்டாங்க இப்ப இது நீங்க ஈவன் ஆப்டர் அசஸ்மெண்ட் வந்து அதுல தெரிய வரும் உங்களுக்கு சோ எயிட்டி பெர்சென்ட் ஒர்க்லோடு தான் வந்து மைக்ரேட் பண்ண முடியும் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நிறைய இன்னும் ஹார்ட்வேர் டிபெண்டன்சி இருக்கு இல்ல இதுக்கு வந்து போதுமான சொல்யூஷனிங் வந்து கிளவுட்ல இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வரும் சோ அது வந்து நம்ம விட் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம இப்ப இன்னும் நமக்கு இங்கே தெரியும் இப்ப எப்படி வந்து என்னென்ன ஒர்க்லோடு வந்து மைக்ரேட் பண்ணலாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஓகே சோ உங்களோட கொஸ்டனுக்கு மேபி நான் வந்து அந்த டைம் லைன்ஸ் அந்த ஆர்எஃப் அந்த விஷயங்கள்லாம் தாண்டதுக்கு அப்புறம் ஸோ ஜென்ரலா அடுத்தது வந்து பிசினஸ் டிரைவர்க்கு அப்புறம் இதுதான் கேட்பாங்க சரி நீங்க பட்ஜெட் ஓகே எனக்கு வந்து டைம் லைன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ டைம் லைன்ஸ் அப்படின்னும் போது டைம் லைன்ஸ டிஃபைன் பண்றது ஆர் டிசைட் பண்றது வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஓகே டைம் லைன்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ அசெட் இருக்கு எவ்வளோ என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நீங்க கரண்டா ரன் பண்ணுறீங்க எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா மைக்ரேட் பண்ண போகிறீங்க எத்தனை வெரைட்டி ஆஃப் டேட்டா பேசஸ் இருக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் லைசன்ஸ் என்னென்ன ஓஎஸ் இதில் இன்வால்வ் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டேட்டா பேஸ் ஆர் அசெட் ரிப்போர்ட் வந்து எடுப்பீங்க ஸோ எடுத்துட்டு தான் வித் டைம் லைன் டெசிஷன் வந்து அசட்ஸ் தென் வந்து ஸ்டாஃப் ரெடினஸ் சி எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இப்ப வந்து திடீர்னு வந்து நான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சர்வர் ரெண்டாயிரம் சர்வர் மைக்ரேட் பண்ணும் அப்படின்னா அந்த கம்பெனில வந்து ஸ்டாஃப் வந்து இருப்பாங்களா இல்ல ரெடியா இருப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஓகே எல்லா கம்பெனிலயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டூ வீக்ஸோ இல்ல ஒன் மந்தோ வந்து டைம் கொடுக்கணும் அதே மாதிரி அந்த டெக்னாலஜி அந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ அந்த எக்ஸ்பர்டைஸ் அந்த ஸ்கில்ஸோட ரெடியா இருக்காங்களா அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ ஸ்கில்ஸ் இல்ல அவங்களுக்கு அடிஷ்னல் ட்ரைனிங் வேணுமா இல்ல அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபினான்ஷியல் கஸ்டமரை மைக்ரேட் அத வந்து ஹேண்டில் பண்ற அந்த பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்றதுலாம் வந்து அந்த டீமுக்கு வந்து ஸ்டாஃப் ரெடினஸ்ன்றது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மைக்ரேஷன் மைக்ரேஷனை தாண்டி அதுக்கப்புறம் வந்து அதை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு அந்த என்விரான்மெண்ட் ஆபரேஷன் ஆபரேட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாஃப் ரெடினஸ் வந்து செக் பண்ணனும் சோ இது வந்து ப்ரொவைடர் சைடுலயும் பண்ணுவாங்க கஸ்டமர் சைடுல இருந்தா நமக்கு வந்து இந்த மைக்ரேஷனை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம சைடுலயும் ஆளுங்க இருக்காங்களா இன் இன்ஹவுஸா வந்து ப்ரோக்ராம் மேனேஜர் ஃப்ரீயாக இருக்காங்களா ப்ராஜெக்ட் மேனேஜர் அவைலபிளாக இருக்காங்களா டெக்னிக்கல் டீம் இந்த மைக்ரேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பேண்டுவெத் இருக்கா ஏன்னா கரெக்டாக இருக்கிற ஆப்ரேஷன் டீம் வந்து அவங்களுக்கு அவங்களோட வேலையை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ மைக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கடைசியில் பார்த்தா இவங்கள்ட்ட ரிப்போர்ட் கேட்டால் ரிப்போர்ட் கிடைக்காது நிறைய டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா தே ஆர் ஆல்சோ டூயிங் ஒர்க் ஓகே அந்த ஒர்க்கை தாண்டி அதுக்கு மேலே வந்து தே ஹேவ் டு சப்போர்ட் திஸ் மைக்ரேஷன் அப்போ அடிஷ்னலாக நம்ம இன்டர்னலாக அதாவது நம்ம மைக்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனியில் வந்து இன்டர்னலாக ஸ்டாஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த இன்ஜினியருடைய டைம் இருக்கா அப்படின்றத நான் வந்து இங்க பேண்ட்வித் அப்படின்னு சொல்றேன் ப்ரோக்ராம் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த சப்போர்ட் டீம்க்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அப்படின்றது இல்லாம மைக்ரேஷன் நடக்க போறது இல்லை சோ அப்ரூவல் இருக்கா பட்ஜெட் இருக்கா ஆஹ் இது வந்து இந்த வருஷத்துல வந்து மைக்ரேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத அது ஏன்னா இப்போ ஃபண்டிங் அப்படின்றது வந்து நீங்க ரொம்ப க்ளோஸா வந்து சேல்ஸ்ல இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா கம்பெனி லெவல்ல வந்து ஃபண்டிங் சொல்லுவாங்க பட் சில இதில் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்ண போகிறோம் அந்த அப்ளிகேஷனில் வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர்கிட்ட அப்ளிகேஷன் ஓனர்கிட்ட வந்து ஃபண்ட் இருக்கா இதுல வந்து அந்த அளவுக்கு ரெவன்யூ வருதா இதுல வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே அவங்க டிஸ்ட டிஸ்கஷனுக்கே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் எடுத்துப்பாங்க இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த ஃபண்டிங் அந்த அப்ரூவல் அந்த பட்ஜெட் கிடைக்கிறதுக்கெல்லாம் ஸோ அந்த ஃபினான்ஷியல் டீமு உள்ளக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கஷன்ஸ் அந்த டெக்னிக்கல் ஓனர் அண்ட் அந்த பிஸ்னஸ் ஓனர் அப்ளிகேஷன் ஓனர் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து மைக்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஒருத்தவங்களும் அப்ரூவல் கொடுக்கணும் அப்ப அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா எல்லார்டையும் வந்து கெட் த கன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ உங்ககிட்ட பட்ஜெட் இல்லைனா நாங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் வந்து இல்லை நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் இல்லை நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து இந்த பட்ஜெட் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தே வில் கம் டு அ கன்க்ளூஷன் தென் ஆப்வியஸாக வந்து என்னென்ன செக்மெண்ட் ரெகுலேஷன் இருக்குது என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது என்னென்ன லீகல் கிளாசஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு என்னென்ன காம்ப்ளைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி நம்ம மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க டெஸ்டினேஷன்ல வந்து பிசிஐ காம்ப்ளைன்ஸ் இருக்கா இல்லை வந்து ஹெல்த் கேரை மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா ஹிப்ஹாக் காம்ப்ளைன்ஸ் வந்து நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அந்த ஆடிட்டிங் ரெக்குயர்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரி செக்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரி ரெகுலேஷனுக்கு தேவையான விஷயங்களை வந்து எப்படி நம்ம மீட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றது அடுத்தது விஷயம் தென் வந்து ஃபைனலா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல போனீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்கும் எந்த டைம்ல நீங்க மைக்ரேட் பண்ணலாம் எப்போ எப்பெல்லாம் வந்து மைக்ரேட் பண்ண முடியாது சில கம்பெனியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸர்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் ஃபுல்லா வந்து பிளாக் அவுட் விண்டோன்னு சொல்லிடுவாங்க ஒரு மைக்ரேஷன் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி இயர் எண்ட்ல வந்து ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க டிசம்பர் ஃபுல்லா வந்து பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ சில டைம் வந்து யூரோப்ல வந்து ஹாலிடே டைம் இருக்கும் அவங்களுக்கு வந்து சம்மர் வெக்கேஷன் டைம் இருக்கும் அந்த ஒரு மாசம் ஃபுல்லா ஆளுங்களே இருக்க மாட்டாங்க அதை வந்து பிளாக் அவுட் விண்டோன்னு சொல்லிடுவாங்க ஸோ ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டை பொறுத்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரேஷனை நம்ம மட்டும் போயிட்டு என்விரான்மெண்ட் ஆக்சஸ் வாங்கி மைக்ரேட் பண்ணுறது இல்லை அந்த சைட்லேயே வந்து பிஸ்னஸ் ஓனர் அப்ளிகேஷன் ஓனர் அந்த ஸ்டேக் ஹோல்டர் வந்து அவைலபிளாக இருக்கணும் அவங்க இல்ல அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணி அவங்க மூலியமாக தான் சப்போர்ட் வாங்க முடியும் ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார் இன்வால்மெண்ட் இருக்கு இல்லை வந்து இதுல லைசன்சிங் இஷ்யூஸ் வருது இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் பிரச்சனை வருது என் சிஸ்டம் வந்து மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் ஆகல இல்லை லைசென்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக மாட்டுது அப்படின்னா யூ ஹேவ் டு இன்வால்வ் தட் தேர்ட் பார்ட்டி வெண்டார் அது கஸ்டமர் சைடு வழியாக தான் நம்ம வந்து இன்வால்மெண்ட் இருக்கும் அவங்க அவங்கதான் வந்து எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்ட் வந்து வச்சிருப்பாங்க அவங்க மூலயமா தான் வி ஹாவ் டு ரீச் அவுட் அதனால இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் எப்ப வந்து கஸ்டமருடைய சேஞ்ச் கேலண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஹை லெவலில் புரிஞ்சு வச்சுக்கேன் இது ஒரு ஒரு கஸ்டமரும் வந்து ஒரு ஒரு சேஞ்ச் கேலண்டர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க என்னன்னைக்கு மைக்ரேஷன் பண்ணலாம் வீக்கெண்ட்ல மட்டும் தான் மைக்ரேட் பண்ண முடியுமா இல்ல நான் ப்ரொடக்ஷன் ஒர்க்லோடு வந்து வீக் டேஸ்லேயே உங்களுக்கு டைம் கொடுப்பாங்களா ஏன்னா எல்லாரையும் நம்ம அசியம் பண்ணிட்டு போக முடியாது ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வீக் டேஸ்லேயே வந்து ஆஃப்டர் பிஸ்னஸ் அவர்ஸ் பண்ணுங்க இல்ல நாங்கள் இருக்கும்போதே நீங்க வந்து மைக்ரேட் பண்ணுங்க நாங்களும் வந்து டவுன் டைம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸ்லேயே பண்ண விடுவாங்க அதாவது சொல்றேன் ப்ரொடக்ஷன்ல வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து இந்த வீக்கெண்ட்ல நீங்க பண்ணலாம் இந்த வீக்கெண்ட்ல வந்து ஒரு வேற ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு நாங்க அப்ளிகேஷனை கோ லைவ் பண்ணனும் இல்ல இந்த டைம்ல வந்து வேற ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர் பி லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் ஓகே நம்ம மட்டும் இதுல டிசைட் பண்ணி மைக்ரேட் பண்றது இல்ல சோ டைம் லைன்ஸ் வந்து எவாலுவேட் பண்றதுக்கு வந்து இந்த ஃபேக்டர் வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனுடைய கிரிட்டிகாலிட்டி சென்சிட்டிவிட்டி ப்ரையாரிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம செக் பண்ணிட்டு இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸாக என்ன ஆகும் ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டை தனித்தனியாக நம்ம மைக்ரேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட்டு தென் அது கியூஏ என்விரான்மெண்ட் தென் வந்து ஏதாவது டெஸ்டிங் ஏதாவது என்விரான்மென்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து மைக்ரேட் பண்ணுறது தென் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு போவாங்க இப்போ ஃபேஸ் பை ஃபேஸாக வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் சிக்ஸ் மந்த்ஸாக இருக்கலாம் ஒரு சில ப்ராஜெக்ட் த்ரீ இயர்ஸாக இருக்கலாம் ஒரு சில ப்ராஜெக்ட் ஃபைவ் இயர்ஸாக கூட இருக்கலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன்

இருந்து ஹண்ட்ரட் ஜிபிபிஎஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு சப்போர்ட் இருந்தா ஓகே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அவங்க வந்து நெட்வொர்க் டிவைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்ல வந்து அதை லீஸ் மாதிரி ஒரு மைக்ரேஷன் வந்து ஒன் இயர்ல முடியும் அப்படின்னா ஒன் இயர்க்கு அந்த டிவைஸ் லீஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணுவாங்க சோ அது வந்து இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் வரும் சோ டைம் லைன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இட் டிஃபர்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ் இந்த அஞ்சு விஷயத்தை பேஸ் பண்ணி மைக்ரேஷனோட டைம் லைன் வந்து ஒன் இயர்ல முடியலாம் த்ரீ இயர்ல முடியல ஃபைவ் இயர்ஸ் கூட ஆகலாம் ஓகே இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு காம்ப்ளெக்ஸ் இஸ் என்விரான்மெண்ட் ஹவு மச் ஒர்க் லோட் ஹவு மச் டேட்டா ஹவு மச் டேட்டா பேசஸ் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம மைக்ரேட் பண்றோம் ஃபண்டிங் வந்து இயர் ஆன் இயர் வந்து ஃபண்டிங் கொடுக்க போறாங்களா இப்போ இந்த வருஷத்துக்கு இவ்வளவு தான் ஃபண்டிங் இருக்கு இதுல எவ்வளவு ஒர்க்லோட் மைக்ரேட் பண்ண முடியும் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மைக்ரேட் பண்ண முடியும் அந்த மாதிரியும் பேஸ்ட் அப்ரோச்சாவும் நம்ம பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து தே வில் ஆ டிசைட் இதுக்கு நம்ம எதுவும் டெக்னிக்கல் டீம் எதுவும் பண்ண தேவையில்ல ஸோ ஓவரால் மைக்ரேஷனுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் மேனேஜர் இருப்பாங்க ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை என்விரான்மெண்ட்டுக்கு வந்து தனித்தனியாக ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வச்சு அவங்கள வச்சு அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அந்த நிறைய அவங்க டாக்குமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஹை லெவல் ஓகே டைம் டைம்லைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது வந்து ஃபைனலைஸ் ஆகும் சோ இதுல ஏதாவது क्वेश्चन இருக்கா ஓகே ஃபைன் சோ லெட் மீ கம் டு தி ஸ்லைட் சோ மைக்ரேஷன்ன்றது இதுவே தனி ஜாப் ஓகே நம்ம இத்தனை நாள் கிளாஸ் படிச்சோம் இல்லீங்களா இதுக்கு இது இந்த மைக்ரேஷன் அப்படின்றதுக்கே தனி ரோல் இருக்கு மைக்ரேஷன் இன்ஜினியர் அப்படின்றதுக்கே வந்து

நம்ம கிட்ட இருக்க அப்படின்றத வந்து வி ஹேவ் டு டூ அ அனாலிசிஸ் ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் நிறைய குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஃபேஸ்ல வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ லெட் மீ ஜஸ்ட் டூ சம்திங் ஹியர் Okay. Okay, phases and tools uh pakla. So ray uniform uniformer. don't sorita the copy panel. There is nothing uh, to do with that. Um phases.

ஸோ இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேசஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு ஓகே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில டூல்ஸ் வந்து ஒரு டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் டிஸ்கவரி பண்ணலாம் அசஸ்மெண்ட் பண்ணலாம் மைக்ரேட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில டூல்ஸ் இருக்கு இல்லை சில டூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் நம்ம டிஸ்கவரிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க சில டூலை வந்து வெறும் மைக்ரேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ ஆர்கனைசேஷனில் வந்து தேர் மைட் பி வெரைட்டி ஆஃப் ஒர்க் லோட் இப்ப எந்தெந்த ஒர்க் வந்து மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் எது எதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுலாம் இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் டூல்ல வந்து இப்ப ஐயூர் மைக்ரேட்னு ஒரு டூல் எடுத்துக்கிறேன்னு எடுத்துப்போம் இப்போ இந்த ஐயூர் மைக்ரேட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப விஎம் வேர் என்விரான்மெண்ட்டை மைக்ரேட் பண்ணலாம் ஹைப்பர் வி என்விரான்மெண்ட்டை மைக்ரேட் பண்ணலாம் பிசிக்கல் சர்வரை மைக்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து அஷூர் மைக்ரேட்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்ல எங்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கரண்டா யூனிக்ஸ் ஒர்க் லோட் இருக்கு இல்ல வந்து என்கிட்ட சில கேவிஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து சில எல்லாம் இருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேவிஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேவிஎம்ன்றது கேர்னல் மிஷின் அது ஒரு டைப் ஆஃப் இருக்கு மைக்ரேட் பண்றதுக்கு வந்து ராக்வேர் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்ல எபிஷியண்டா டூல்ஸ் கொடுக்குறாங்க அதுவும் ஏஜென்ட்லெஸ்ஸா கொடுக்குறாங்க ஸோ இதுல டெசிஷன் மேக்கிங் வந்து இது பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும் அதாவது இது ஏஜென்ட் டூலா இல்ல ஏஜென்ட்லெஸ் டூலா ஏஜென்ட்னா வந்து இப்ப அடிஷ்னலா வந்து நமக்கு எக்ஸிஸ்டிங் சப்போர்ட் டீமுக்கு வந்து வேலை தேவையில்லாத வேலை அவங்க வந்து உட்காந்து ஒரு சிஸ்டமா வந்து ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஒரு சில டூல்ல வந்து ஏஜென்ட்லெஸா ஒர்க் ஆகும் ஏஜென்ட்லெஸ்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் கான்ப்ரமைசஸ்ல ஒரு விஎம்ஆர் வி சென்டர் என்விரான்மென்ட் இருக்கு இல்ல ஒரு சென்ட்ரலைஸ்டா வந்து மைக்ரோசாஃப்டோட எஸ்இவிஎம்எம் சிஸ்டம் சென்டர் மெஷின் மேனேஜர் இருக்கு அப்படின்னா இது வந்து ஹைப்பர் வியோட வி சென்டர் ஈக்குவல் இந்த டூல் ஆக்சுவலா சோ அதுல நீங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஆக்சுவல் சிஸ்டம் மைக்ரேட் பண்ற சிஸ்டம்ல வந்து ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல சோ இந்த மாதிரி எந்தெந்த டூலுக்குலாம் ஏஜென்ட் வேணும் எதுக்குலாம்

இட் கேன் ப்ரொவைட் என் டு அந்த ஒரு டூலை வச்சு நீங்க பண்ண முடியும் பட் சில என்விரான்மெண்டை வந்து உங்களால வந்து யூ கே நாட் ஸ்கேன் யூசிங் ஐயூர் மைக்ரேட் இதுல வந்து ஐயூர் மைக்ரேட்ல லிமிடேஷன்ஸ் இருக்கு பட் எல்லா ஃபேஸஸ்க்குமே இதுல வந்து கேப்பபிலிட்டிஸ் இருக்கு பட் எல்லா ஒர்க் லோடும் இப்ப வந்து எங்கிட்ட லினக்ஸ் சர்வர் இருக்கு எங்கிட்ட வந்து கேவிஎம்ல வந்து ரன் ஆகுது யூனிக் சர்வர்ஸ் இருக்கு அப்படின்னா அஷூர் மைக்ரேட்ல எல்லாமே பண்ணிட முடியாது அதுக்கு தான் நமக்கு வந்து எந்த டிஸ்கவர் பண்ணணும் எந்த என்விரான்மெண்ட் வந்து எது பெட்டர் அப்படின்றது இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கரண்டா நிறைய லோட்ஸ் வந்து சிட்ரிக்ஸ்ல நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் இருக்கு இல்ல நிறைய ஒர்க் ஸ்டேஷன்ஸ் நான் மைக்ரேட் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு வந்து மூவியர் அப்படின்ற ஆஃப் ரெக்கொயர்மெண்டுக்கும் வேற வேற டூல்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான சினாரியோஸ் இருக்கும் சிச்சுவேஷன்ஸ் வரும் ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் ஐ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஆர் கோரிலேட் அண்ட் கன்வே ஸோ நம்ம சினாரியோஸ் எடுத்துப்போம் ஓகே சோ அசஸ்மெண்ட் ஸ்டேஜ்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து பெட்டர் டூல்ஸ் இப்போ அஷுருடைய மைக்ரேட்லயே வந்து ஆப்வியஸ்தா வந்து அசஸ்மெண்ட்டுக்கான பொட்டென்ஷியல் இருக்கு இல்லை எனக்கு வந்து அஷுருடைய அசெஸ்மெண்ட் வந்து போதுமானதா இல்லை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டியோடைய டூல்ஸ் லைக்

பார்ட்னர்ஸ்னு சொல்லலாம் ஓகே ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்டெகிரேட்டடாவே இவங்கலாம் ஐஎஸ்வி பார்ட்னர்ஸ் ஐஎஸ்வி பார்ட்னர்ஸ் அப்படின்னா இந்த டூலை நீங்க யூஸ் பண்றதுக்கு வந்து தனியெல்லாம் நீங்க வெளியில எல்லாம் போக வந்து மைக்ரோசாப்ட் அஷ்யூர் மைக்ரேட்லேயே இன்டெகிரேட்டட் டூல்ஸ் இதெல்லாம் ஐஎஸ்வி டூல்ஸ் சொல்லுவாங்க இன்டெகிரேட்டட் ப்ரொவைடர்ஸ் உடைய ஆப்ஷன்ஸ் இது ஸோ அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப எல்லா ஒர்க்லோடுக்கும் எல்லா டூலுமே சப்போர்ட் இருக்காது இப்ப கிளவுட் அமேசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய ஸ்பெஷாலிட்டி வந்து இட் இட் மைட் பி ஃபார் சர்வர்ஸ் உடைய அசஸ்மெண்டுக்கு வந்து அது பெட்டரா இருக்கலாம் இல்ல எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டூ சம் கைண்ட் ஆஃப் வீடியோ வந்து நான் ஒர்க்லோட வந்து நான் மைக்ரேட் பண்றேன் அஷுரோடைய வர்ஷுவல் டெஸ்ட் ஆஃப் மைக்ரேட் பண்றேன் அப்படின்னா தென் அதுக்கு வந்து லெக் சைடு அப்படின்ற டூல வச்சு நம்ம அசஸ்மென்ட் பண்ணலாம் சோ என்ன மாதிரி இப்போ சர்வர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல் இருக்கும் இப்போ குவாரண்ட் டெக்னாலஜி டிவைஸ் ஃபார்ட்டி டூ ஃப்ளக்ஸரா மூவியர் டர்பானாமிக்ஸ் இது எல்லாமே வந்து அசஸ்மெண்ட் பண்ணலாம் சர்வர் அசஸ்மென்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு என் டு என் வேணும் அப்படின்னா இப்போ அஷ்யூர் மைக்ரேட்லேயே வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு சர்வர் அசெஸ்மெண்ட் இருக்கு டேட்டா பேஸ் அசெஸ்மெண்ட்

ஓகே இது எல்லாமே வந்து சர்வர் அசஸ்மெண்ட் சப்போர்ட் ஆகும் இதுவே

தென் செகண்ட் முக்கியமான விஷயம் வந்து எந்தெந்த டூல் வந்து ஏஜென்ட் ஏஜென்ட்லஸ் அப்படின்றத முடிவு பண்ணணும் அதே மாதிரி இப்ப நம்ம ரோல் வந்து மைக்ரேஷன் ஆர்கிட்டா இருக்கீங்க அப்படின்னா தென் யூ நீட் அ டிசைடிங் ரோல் இதே நீங்க மைக்ரேஷன் இன்ஜினியர் அப்படின்னா எந்த டூலை யூஸ் பண்ணி மைக்ரேட் பண்ண போறீங்களோ அது அந்த டூலை வச்சு மைக்ரேஷன் ஸ்டேஜ்ல மட்டும்தான் நீங்க இன்வால்வ் ஆவீங்க சோ நிறைய இன்ஃபர்மேஷன் இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு விஷயம் தேவையானு கேட்டா ஐ உட் சே தெரிஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது பட் வந்து ஆக்சுவல் மைக்ரேஷன் அப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அதுதான் நமக்கு வந்து பிராக்டிகலா தெரியணும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா ஓகே சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ ஒரு ஐடியாக்காக தான் பட் நான் ரெடியூஸ் மை ஸ்பீட் ஓகே சோ சர்வர் அசைஸ்மெண்டுக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்கு ஓகே சோ யூ கட் மெனி டூல்ஸ் அண்ட் தென் லெட் சே நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து டேட்டா பேசிஸ் இருக்குன்னு எடுத்துப்போம் எஸ்க்யூவெல் அண்ட் நாண் எஸ்கியூவல் டேட்டா பேசிஸ் இருக்குன்னு எடுத்துப்போம் தென் இதுக்கு வந்து பாத்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபை கிளவுட் இருக்காங்க அண்ட் கிளவுட் பைலட் இருக்காங்க ஓகே சோ இந்த செஷன் ரெக்கார்டிங் கிடைக்கிறதால இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நீங்க யூடியூப்ல வந்து யூ கேன் ரெடியூஸ் தி ஸ்பீடா அந்த பிளே ஆல்சோ ஸ்லோ பண்ணி கூட நீங்க பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆர் கூட ரெடியூஸ் பண்ணி பாத்துக்கலாம் பட் எனிவே ஃபைன் ஃபைன் ஓகே ஃபைன் ஸோ ஓகே மேம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன் ஸோ சீக்வல் அண்ட் நான் சீக்வல் டேட்டா பேஸஸ் வந்து டேட்டா பேஸ் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து வி கேன் யூஸ் யூனிஃபைட் கிளவுட் ஆர் கிளவுட் பைலட் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வெண்டாஸ் இருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத தான் இங்கே நான் மீன் பண்ணுறேன் வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு எங்கிட்ட டாட் நெட் பிஹெச்வி அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அஷூரோடைய மைக்ரேட்டே ஓகே தான் அதுக்குள்ளேயே வந்து வெப் அப்ளிகேஷன் அசஸ்மெண்ட்னு தனியாக மாடியூல் இருக்கு ஸோ இதில் வந்து ஒரு ஒரு இதுக்கும் மாடியூல் இருக்கு சர்வர் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கன்சோலில் இது வந்து சர்வர் அசஸ்மெண்ட்டுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்கு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து அசஸ்மெண்ட் மாடியூல் இருக்கு ஸோ ஒரு ஒர்க்லோடு மெயினாக வெப் அப்ளிகேஷனில் எஸ்பெஷலி கால் டாட் நெட் அப்ளிகேஷன்னா அது அவங்களுடைய மைக்ரோசாஃப்டுடைய ஃப்ரேம் ஒர்க் ஈவன் பிஹெச்பி அப்ளிகேஷன் இது எல்லாமே இதில் சப்போர்ட் பண்ணோம் பட் என்ன கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரலாம் தென் வர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுக்கு வந்து வி ஹவ் காட் அ வந்து ஃபார் மைக்ரேஷன் பட் வெர்ச்சுவல் டெஸ்டாப் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து வி கோ ஃபார் லெக் சைட் ஓகே ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் டோன்ட் வரி டேட்டா அசஸ்மெண்ட் அண்ட் டேட்டா மைக்ரேஷனுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூரோடைய டூல்ஸே வந்து மோர் தேன் சஃபிஷியன்ட் ஓகே ஸோ அதுக்குள்ளேயே உங்களுக்கு டேட்டா ஸ்டூடியோ கொடுக்குறாங்க தே ஆர் கிவிங் யூ டேட்டா பேஸ் எக்ஸ்ப்ளோரர் ஆர் நிறைய ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஜி கொடுக்குறாங்க அண்ட் கமாண்ட்லைன் மைக்ரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ மைக்ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர் ஆஃப் சாய்ஸ் வந்து மோஸ்ட்டாக இப்போ வந்து ஐயூர் மைக்ரேட் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதனால தான் இதை நான் க்ரீன் கொடுத்துட்டேன் ஓகே எனக்கு அயூர் மைக்ரேட் ஒர்க் ஆகல எனக்கு வந்து நீங்கள் வந்து கார்பனைட் ஆர் கொரன் டெக்னாலஜிஸ் அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் ஆர் நான் ஒரு டாப் ஃபைவ் மட்டும் இங்கே ரேஸ் பண்ணுறேன் இது நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது ஜர்டோ சில கம்பெனிஸ் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கலாம் ஸோ பர் பர் ஒர்க்லோட் மைக்ரேஷனுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி கூட ஆஸ் எ ப்ரொவைடர் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இது வந்து ப்ரீ சேல்ஸ் டீமோட ஒர்க்கு ஓகே எந்த டூலை சூஸ் பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எதில் எந்த டூலை யூஸ் பண்ணால் உங்களுக்கு லைசன்சிங் பெனிஃபிட் கிடைக்கும் எங்கள் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு திஸ் இஸ் ஃபைன் ஆப்டிமைஸ் அண்ட் வந்து மைக்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம் கன்சோல்ல இருக்கக்கூடிய ஆர் செக்யூரிட்டி சென்டர் அந்த மாதிரி நேட்டிவ் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம் ஆப்டிமைஸ் பண்றதுக்கும் வந்து யூ ஹேவ் காஸ்ட் ஆப்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு தென் யூ அட்வைசர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து அஜூருடைய நேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இதுதான் வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம மோஸ்டா வந்து யூ மைட் ஹேவ் டு சூஸ் ஏ தேர்ட் பார்ட்டி சோ இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்ப நீங்க டிவைஸ் ஃபார்ட்டி டூன்னு சொல்றீங்க இதுல நிறைய இடத்துல டிவைஸ் ஃபார்ட்டி டூ தெரியுது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டூ அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அதை கத்துக்கலாம் ஏன் எப்படி கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா டிவைஸ் ஃபார்ட்டி டூ உடைய வெப்பினார் போய் செக் பண்ணி பாருங்கார் வந்து எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து அவங்க லைவாவே செஷன் உங்களுக்கு நடத்துவாங்க எப்படி எப்படி அந்த வச்சு வச்சு டிஸ்கவரி பண்ணலாம் பண்ணலாம் அவங்க எப்படி வந்து நீங்க அதை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி வெட்னஸ்டே வந்து ஒரு லைவ் ஈவெண்ட் இருக்கும் எவ்ரி தர்ஸ்டேவும் ஒரு லைவ் ஈவென்ட் இருக்கும் அட்வான்ஸ் லெவல் வெட்னஸ்டே ஈவென்ட் வந்து இட் இல் பி கைண்ட் ஆஃப் ஒரு பேசிக் டு இன்டர்மீடியட் இருக்கும் தர்ஸ்டே வந்து அவங்களுடைய வெப்மினார் வந்து இட் இல் பி லைக் கைண்ட் ஆஃப் இது இருக்கும் இல்ல நான் நிறைய ஒர்க் லோட் இருக்கேன் என்கிட்ட லைவ்வா வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்காக டெமோ வேணும் அப்படின்னா அது நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தே வில் கிவ் இட் இது வந்து ஃப்ரீ ட்ரல்பன் இருக்கு இந்த டிவைஸ் ஃபார்ட்டி டூ டூ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணால் செக் பண்ணலாம் இல்லை நீங்க ஆஸ் யூஷுவல் யூடியூப்ல வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும் டிவைட் ஃபார்ட்டி டூ ஓடிய ஆப்ஷன்ஸ் ஸோ அதை வச்சு நீங்க எப்படி டிஸ்கவர் பண்றது எப்படி அசஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத கத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைக்ரேஷன் இன்ஜினியர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஒரு மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட் ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும் எப்படி டிஸ்கவர் பண்றாங்க எப்படி அசஸ் பண்றாங்க என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றது வந்து இப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் எனப் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஒரு டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இனிஷியல் ரெண்டு பேஸ வந்து கான்ஃபிடென்ட்டா உங்களால பேச முடியும் ஓகே எஸ்பெஷலி டிவைஸ் உடைய செஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும் எல்லா ப்ரொவைடர்ஸுமே இந்த லிஸ்ட் ஆயிருக்கிற எல்லா ப்ரொவைடர்ஸ் உடைய வீடியோஸா செஷன்ஸ் இருக்கு பட் டிவைஸ் பார்ட்டி டூ இஸ் வெரி குட் இன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றதுல இருக்கட்டும் அதுல என்ன மாதிரியான டிபெண்டன்சி மேப் மேப்பிங் கிரியேட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க காம்ரிஹென்சிவாக கொடுக்குறாங்க ஸோ ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட் போறீங்க அப்படின்னா தே மைட் ஹேவ் அ வெரைட்டி ஆஃப் லோட் அவங்க சிஸ்டம்ஸ் வந்து விஎம்ஆர் விஎம்ல இருக்கலாம் பிசிக்கல் சர்வரில் இருக்கலாம் ஹைப்பர் வீல இருக்கலாம் ஜென்ல இருக்கலாம் கேவிஎம்ல இருக்கலாம் இல்ல தே மைட் பி ரன்னிங் இன் தேர்ட் பார்ட்டி டிவைசஸ் ஸோ எந்த மாதிரி லோடுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்குன்றதை டிசைட் பண்றதுக்கு சேல்ஸ் டீமுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓவரால் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த டூல் பெட்டரா இருக்கும் இது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும்ன்றதை டிசைட் பண்ணி அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த டூலை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ உங்களுக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகே அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்க மெயினாக ஏஜென்ட்டா ஏஜென்ட் லெஸ்ஸுன்றதை டிசைட் பண்ணுவாங்க தென் எவ்வளோ காஸ்ட் இதில் ஒரு ஒரு டூலுக்கும் இருக்கு அதோடைய கம்பேட்டபிலிட்டி எது எந்த 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 டூல் வந்து அஹ் எந்த எந்த ஒர்க்லோட் சப்போர்ட் ஆகுது ஒரே டூல வச்சு நம்ம இவங்களுடைய கஸ்டமருடைய என்டையர் என்விரான்மெண்டை மைக்ரேட் பண்ண முடியுமா இல்ல இதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா சேலஞ்சஸ் இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா சரி நிறைய ஃப்ரீ டூல்ஸும் வந்து மைக்ரோசாஃப்ட்லேயே கொடுக்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து கஸ்டமருடைய என்விரான்மெண்ட் ஃபுல்லா மைக்ரோசாஃப்டோடைய சிஸ்டம்ஸ் தான் விண்டோ சர்வர் அண்ட் மைக்ரோசாஃப்ட் சீக்வல் டேட்டா பேஸ் அண்ட் அந்த மாதிரி தான் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங் டூல் கிட்னே ஒன்று ஒரு டூல் கிட் கொடுக்குறாங்க இது வந்து மேப்ஸ் டூல்னு சொல்லுவாங்க எம்ஏபி டூல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங் டூல் கிட் வந்து ஃப்ரீ டு தான் உங்க என்விரான்மெண்ட்டில் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இது மூலிமா நீங்கள் இன்வென்ட்ரி எடுக்கிறது டிஸ்கவர் பண்ணுறது இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது வந்து கேப்சர் பண்ண முடியும் ஸோ இது வந்து மேப்ஸ் டூல்னு இருக்குது இது நீங்கள் இன்டர்நெட்லேயே போயிட்டு மைக்ரோசாஃப்ட் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங் டூல் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்கள் வந்து உங்க என்விரான்மெண்ட்ல வந்து மைக்ரோசாஃப்டுக்கு வந்து ஆக்சஸ் இல்ல அஜூருடைய மைக்ரேட் டூலோடைய ஏஜென்ட்டோ இல்ல மைக்ரோசாஃப்ட் அஜூருடைய இன்டெகிரேஷன் வந்து பண்ண அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கஸ்டமர் என்விரான்மெண்ட் குள்ளேயே போயிட்டு இந்த டூல் கிட்ட வந்து டிப்ளாய் பண்ணிட்டு இது ஏஜென்ட்லெஸ் தான் ஓகே இந்த சர்வரை வந்து அந்த என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து அந்த என் டிஸ்கவரி அசெஸ்மெண்ட் அண்ட் பிளானிங்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அஜூர் மைக்ரேட் ப்ரொவைட்ஸ் டிஸ்கவரி அசஸ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் சோ அஜூர் மைக்ரேட் யூஸ் தான் வந்து பெட்டர் பட் இருந்தாலும் சில ஆர்கனைசேஷன்ல சில கஸ்டமர் என்விரான்மெண்ட்டில் வந்து இந்த இன்டெகிரேஷன் ஒத்துக்க மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி டைம்ல போயிட்டு இந்த இயக்சி நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வந்து யூ கேன் கெட் த இன்ஃபர்மேஷன் உங்க கம்ப்ளீட் என்விரான்மெண்ட் டீட்டெயில்ஸை வந்து எடுத்துக்கலாம் அதுலேயே வந்து எந்தெந்த சர்வர் எந்தெந்த சர்வர் கூட கனெக்ட் ஆகுது எந்த எந்த சர்வரில் எவ்வளோ யூசேஜ் இருக்கு பர்ஃபாமன்ஸ் அனாலிசிஸாக இருக்கட்டும் இல்லை டிபெண்டன்சி மேப்பிங்காக இருக்கட்டும் எந்த எந்த சிஸ்டம்ஸ்லாம் நெட்ஒர்க்கில் வந்து எந்த சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் இன்டர் டிபெண்டன்சி இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் கிடைச்சிரும் இந்த மைக்ரேஷன் அசெஸ்மென்ட் அண்ட் பிளானிங் அது வந்து ஆஃப்லைனில் நீங்க பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி அஸ்யூர் மைக்ரேட்லயே டேரெக்டா வந்து அந்த அஷ்யூர் மைக்ரேட்டோட அப்ளைன்ஸ் நீங்க உங்களுடைய விஎம்ஆர் விஎம்லயோ இல்ல உங்களுடைய ஹைப்பர் வி உடைய சர்வர்லயோ நீங்க ரன் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷன் ஓகே ஸோ இந்த டிஸ்கவரிக்கு வந்து ஐ உட் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் அப்ளைன்ஸ் ஆப்ஷன் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் எஸ்பெஷலி உங்க என்விரான்மெண்ட் வந்து வேற நிறைய விஎம்ஸ் இருக்கு ஹைப்பர் விஎம்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா சாய்ஸ் ஓகே சோ எனக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனா வந்து அவங்க கிட்ட ரிப்போர்ட்டும் இல்ல அப்படின்னா செகண்ட் சாய்ஸ் என்ன பண்ணலாம் மைக்ரோசாஃப்ட் அசஸ்மெண்ட் அண்ட் பிளானிங் டூல் கிட்ட வந்து அந்த என்விரான்மெண்ட்ல ஒரு சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலியமா நீங்க ரிப்போர்ட்ட ஜென்ரேட் பண்ணலாம் ஜென்ரேட் பண்ணலாம் இதுவுமே வந்து ஏஜென்ட்லஸ் தான் தேர்ட் ஆப்ஷன் வந்து வேற வழியே இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து கொடுத்துட்டு இந்த எக்ஸல் ஷீட்ல உங்க என்விரான்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அதோடைய டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றத வந்து நம்ம இது கொடுத்துடலாம் ஸோ இந்த ஷீட்டை வந்து தே வில் ஹேவ் டு ஃபில் இட் நம்ம ஐ வில் ஷோ யூ ஹவ் தீட் லுக்ஸ் லைக் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் ஓகே ஸோ என்னென்ன சர்வர்ஸ் இருக்கு அதோடைய ஓஎஸ் என்ன அதோடைய சிபியு மெமரி நெட்ஒர்க் கான்பிகரேஷன்ஸ் என்ன டிஸ்கோடைய யூசேஜ் என்ன அந்த மாதிரி வந்து பேசிக் ஹார்ட்வேர் ரிசோர்ஸிங் ஓஎஸ் டீடைல்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் தான் அதில் கேட்டிருப்பாங்க இந்த செக் லிஸ்ட்டை ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி வீ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட் ஓகே ஸோ ஜென்ரலாக ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை நம்ம அஷ்யூர் மைக்ரேட் வச்சு நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ லெட் மீ கால் இட் இஸ் ஏப்ரல் ட்வெண்ட்டி ஃபோர் ப்ராஜெக்ட் ஒன் ஓகே சோ எந்த ஜியோகிராபிக் நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் இது வந்து பிரைவேட்டா நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்களா இல்ல பப்ளிக் என் பாயிண்ட் வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போறீங்களான்னு கேக்கிறாங்க இன் கேஸ் ஆல்ரெடி அந்த கஸ்டமர் என்விரான்மென்ட் கூட வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் ரவுட் கனெக்ஷன்ஸ் ஆர் விபிஎன் கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் பிரைவேட் கனெக்டிவிட்டி அர்எல்ஸ் ஐ ஹாவ் டு கோ வித் பப்ளிக் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸோ ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு ஃபேஸ்லயும் வந்து எப்படி நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம்

எல்லா டேட்டா சென்டர்ஸ் குளோபலாக இருக்கக்கூடிய அந்த கனெக்டரை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க மைக்ரோசாஃப்ட் ஆரக்கல் டேட்டா சென்டரை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு டேட்டா சென்டர் அதாவது ஆரக்கல் ஓசிஐ க்ளவுடும் மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் கிளவுடையும் வந்து குளோபலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்டர் கனெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்டர் கனெக்ட் பண்ணுறதால நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து அஷூரில் ரன் பண்ணலாம் பேக் டேட்டா பேஸை வந்து ஆறுக்கல்ல ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ இங்க ரன் பண்ணும்போது ரொம்ப சீப்பா கொடுக்குறாங்க ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு பேக் எண்ட்ல வந்து ரெண்டு பர்டிகுலர் டேட்டா சென்டரும் ஃபாஸ்ட் கனெக்ட் எக்ஸ்பிரஸ் ரவுட் இல்லாம அதை தாண்டி ஃபாஸ்ட் கனெக்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்ப உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இங்க லோக்கலா அஷூர் டேட்டா சென்டர்ல டேட்டா பேஸை ரன் பண்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு இதில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஆரக்கல்ல வந்து மெஜாரிட்டி நைன்டி பர்சென்ட் ஆஃப் கஸ்டமர் வந்து டார்கெட் பண்றாங்க சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு எங்களால் வந்து போஸ்ட் கிரெஸ்க்கு மைக்ரேட் பண்ண முடியும் இல்ல வந்து வேற டெக்னாலஜிக்கு மைக்ரேட் பண்ண முடியும் இல்ல மாடர்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சோ இப்போ அந்த டூல் ஆஃப் சாய்ஸ் வந்து இங்கே உங்களால வந்து டிசைட் பண்ண முடியும் ஓர் ஆஸ் த வெஸ்டன் இதுல போனீங்க அப்படின்னா லெட் மீ ஹெல்ப் யூ வித் ஃபார் எக்ஸாம்பிள் கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன் இப்போ வந்து ப்ராஜெக்ட் லெட் மீ ஜஸ்ட் ஓகே இங்கே வந்து கிளிக் ஹியர் கொடுங்க இந்த கீழே பாட்டம் மோஸ்ட்ல வந்து எனக்கு வந்து ஐஸ்வரோட மைக்ரேட் டூல் வந்து பத்தாத மாதிரி தெரியுது எனக்கு வந்து எந்த டூல் யூஸ் பண்ணலாம்னு தெரியல அப்படின்னா கிளிக் யார் கொடுங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெசிஷன் கிடைக்கும் இப்ப எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொன்ன மாதிரியே வந்து ஆன் பிரமைசஸ்ல வந்து எனக்கு ஜென் வர்ச்சுவலைசேஷன் கேவிஎம் கர்னல் வர்ச்சுவலைசேஷன் இருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு அப்படின்னா மைக்ரோசாப்ட் வந்து எந்த பார்ட்னர்ஸோடைய டூலை வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது இங்க தெரியும் உங்களுக்கு ஓகே இப்ப வந்து இவங்க எல்லாமே வந்து இன்டெகிரேட்டட் சொல்யூஷன் ப்ரொவைடர் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர் இதுக்கு நீங்க தனியா எல்லாம் எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை டைரக்டாவே இங்கே வந்து ப்ரீசேல்ஸ் டீமுக்கு வந்து ப்ரைஸிங்கே கொடுத்துருவாங்க ஓகே எந்த மாதிரியான காஸ்ட் இன்வால்வ் இந்த டூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒர்க்லோட் வந்து வேற வேற டிஃப்ரெண்ட் ஒர்க்லோட்ஸ் இருக்கு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல்ஸை வந்து ஒரு ஒரு டூல்ஸையும் நீங்கள் செக் பண்ணிட்டு எதுவும் உங்களுக்கு பெட்டர் இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இதில் லினெக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் இதில் சப்போர்ட்டட் இருக்கு அதாவது ஜெர்டோவில் அதே மாதிரி கரண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி யூனிக்ஸ் ஒர்க்லோடை நீங்கள் மைக்ரேட் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க ஓகேங்களா Okay, sir. Ah, sure. So let's go with Discover Phase. Question? Can I see question? Get a the information all Kerala so If you are just silent, I am not share. Punduwa share Pundu Paya. Erkumaram, okay. So uh, ask more question. That's that. That our live session. That's our main reason. Okay. So let's start with.

பை டிஃபால்ட் நமக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க கரெக்டுங்களா உங்க என்விரான்மெண்ட்ல ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம அவங்க கிட்ட ஆன்சர் கேட்டதுக்கு அப்புறம் ஃபர்தரா வந்து டிஸ்கஷன் பண்றதோ இல்ல ஏதோ நடக்க சோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா சோ இந்த டெம்ப்ளேட் வந்து நான் நம்மளுடைய டிரைவ்ல நான் ஷேர் பண்ணுவேன் இதுவே வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் क्वेश्चंस இருக்கு ஓகே சோ டெக்னிக்கல் அஸ்பெக்ட்லயும் சரி பிசினஸ் அஸ்பெக்ட்லயும் சரி என்னென்ன डिफरेंट क्वेश्चंस இருக்கு இது நீங்க வந்து मोस्ट ஆஃப் தி क्वेश्चन வந்து நீங்க வந்து ஒரு லைவா பேசி அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு அப்பப்போ கொஸ்டின்ஸ் வரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது இது எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் எங்கிட்ட இருக்கு அந்த இது வந்து நான் மோஸ்ட்டாக வந்து ஒர்க் ஷாப் யூஸ் பண்ணுற கொஸ்டின் ஒர்க் ஷாப்னா கஸ்டமருடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து அந்த மீட்டிங்கில் இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் அந்த அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து அசஸ்மெண்ட் ஸ்டேஜ் அசஸ்மெண்ட் ஃபேஸில் வந்து என்ன மாதிரியான டேட்டா கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீ கேன் அ எஃபெக்டிவ் மைக்ரேஷன் ஸோ லெட் மீ அனாலிசஸ்ன்னு சொல்லுவாங்க ஆர் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆனால் ஹை லெவல் நான் ரெண்டு இதுவாக நான் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை ஒரு பேஸ் லைனாக எடுத்துக்கோங்க பட் அதை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அசஸ்மெண்டில் வந்து லெட் மீ ஜஸ்ட் ஜே குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் analysis அசஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னால் என்ன குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஸோ குவான்டிடேட்டிவ் அப்படின்னா நம்பர்ஸ் இப்போதான் நான் ஏற்க முடியாத சொன்னேன் பட் ஐ எம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் இட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் வந்து என்ன மாதிரி குவான்டிட்டிலாம் யூஸ் பண்ணுவீங்க சைஸை வந்து கேதர் பண்ணுவீங்க இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரியான சைஸ் சிபி எவ்வளோ கரண்ட்டாக இருக்கு அப்ளிகேஷன் சர்வர்க்கு டேட்டா பேஸ் சர்வர்க் எவ்வளோ சிபி கொடுத்துருக்கோம் மெமரி கொடுத்துருக்கோம் என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் இதுல ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நெட்ஒர்க் அடாப்டர்ஸ் இருக்கு எத்தனை எவ்வளோ நெட்ஒர்க் டிராஃபிக் இருக்கு என்ன மாதிரியான பேஜ் ஃபைல்ல கான்பிகரேஷன் எப்படிவல் மெமரிஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம் அப்ளிகேஷன் லோட் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்கு என்ன ஓஎஸ் வெர்ஷன்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸ் இதெல்லாம் ஓகே ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கனெக்ட் பண்றாங்க கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம்

என்ன மாதிரியான ஐபி ரேஞ்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ யூசேஜ் இருக்கு எவ்வளோ ஃப்ரீயா ஐபிஸ் இருக்கு தென் ஐ திங்க் திஸ் இஸ் சஃபிஷியன்ட் என்ன மாதிரியான டிஸ்க் சைஸிங் கெப்பாசிட்டி ரிக்குயர்மெண்ட் அந்த ஆஸ்பெக்ட்லாம் இதில் கேதர் பண்ணிடுவோம் இது குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் நமக்கு குவான்டிடேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்லலாம் இல்லை குவாண்டிடேட்டிவ் அனாலிசிஸ் சொல்லலாம் இட் இஸ் ஆல் த சேம் ஓகே ஃபைனலா இந்த சைடு வந்து குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னும் போது டாக்கிங் அபவுட் இந்த அப்ளிகேஷனுடைய பிசினஸ் ப்ரையாரிட்டி என்ன எந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து கிரிட்டிக்கல் அளவுக்கு இந்த சிஸ்டம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து அப்ளிகேஷன் ஓனர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து எந்த சிஸ்டம் வந்து எப்போ நம்ம மைக்ரேட் பண்ணலாம் ரொம்ப ஹைலி கிரிட்டிக்கல் சிஸ்டம் ஹைலி ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய பிசினஸ் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய சிஸ்டம்லாம் ஃபர்ஸ்ட் மைக்ரேட் பண்ணவே கூடாது லாஸ்ட் ஃபேஸில் தான் மைக்ரேட் பண்ணணும் ஸோ ஏன்னா வந்து இட் ஹாஸ் நாட் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டிபெண்டன்சி ஸோ எந்தெந்த சிஸ்டம்க்குலாம் வந்து எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி வேண்டார் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்ளிகேஷன் வேண்டார் வந்து எக்ஸ்டர்னல் டீமாக இருப்பாங்க இல்லை வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் சர்வர் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் சர்வர் கூட வந்து இன்டர் டிபெண்டன்சிஸ் இருக்கும் இந்த எந்தெந்த சர்வர் வந்து எந்த சர்வர் கூட வந்து கனெக்ட் ஆகுது அப்ளிகேஷன் சர்வர் வந்து எந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு எத்தனை அப்ளிகேஷன் வந்து இந்த சேம் டேட்டா பேஸ் வந்து மேப் ஆயிருக்கு அந்த மாதிரி வந்து மேப்பிங் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து இதுல கேப்சர் பண்ணணும் அப்ளிகேஷன் டூ டேட்டா பேஸ் டேட்டா வெப் சர்வர் டூ அப்ளிகேஷன் எந்த மிடில் வேர் யூஸ் பண்ணுறோம் எந்த மெசேஜிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி ஒரு சில சிஸ்டம்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இட் இஸ் டாலரன்ஸ் ஆஃப் சேஞ்ச் டாலரன்ஸ் ஃபார் சேஞ்சுன்னு சொல்லலாம் ஸோ இந்த சிஸ்டம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி என்ன இதை சேஞ்ச் பண்ணோன்னா அதோடைய இம்பாக்ட் என்ன இதனால வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ இந்த சிஸ்டம்க்கு வந்து இப்போ கரண்டாக பட்ஜெட் இருக்கா ஸோ அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வி வில் கெட் இட் ஓகே ஸோ டாலரன்ஸ் ஃபார் சேஞ்ச் தென் வந்து கரண்டாக அந்த சிஸ்டம் அப்ளிகேஷனுடைய ஸ்கீமா என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் டேட்டாஸ் காம்ப்ளெக்ஸ் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷனுடைய பிளாட்ஃபார்ம் என்ன சோ அதுல வந்து ஏன் அந்த அப்ளிகேஷன் தான் கரண்டா யூஸ் பண்ணணுமா இல்ல வேற டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்க்கு மாத்த முடியுமா ஏன் ரொம்ப லெக்சியான வெர்ஷன் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆப் மாடர்னைசேஷன் டீம்லாம் இன்வால்வ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இதோடைய கரண்ட் யூசேஜ் என்ன எப்படி யூஸ் ஆகுது எதுக்காக இதை உங்கள் பிசினஸ்க்கு வந்து அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் யார் யார்லாம் யூஸ் பண்ணுறாங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணலாம் ஸோ ஒரு ஷாப் ரன் பண்ணுறோம் டிஸ்கவர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் அனாலிசிஸோடைய ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் கேஸ் ரிப்போர்ட்

எெந்த ஒர்க்லோடுக்கு வந்து எப்படி நம்ம மைக்ரேட் பண்ண போகிறோம் ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லெட் மீ கோ திஸ் இப்போ மைக்ரேஷனில் வந்து கட் ஓவர் அண்ட் ஸோ கட் ஓவர் இதெல்லாம் இருக்கு ஸோ இப்போ மைக்ரேஷன் அப்படின்னும் போது செவன் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ கரெண்டாக இருக்குது முன்னாடி வந்து ஃபைவ் ஸ்டேஜ் ஃபைவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஃபைவ் ஆர்ஸுன்னு சொல்லுவாங்க சிக்ஸ் ஆர்ஸுன்னு சொன்னாங்க இப்போ வந்து செவன் ஆர்ஸாக மாறிடுச்சு ஸோ நம்ம இப்போ அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் யார் வந்து பிஸ்னஸ் ஓனர் யார் அப்ளிகேஷன் ஓனர் எந்த அளவுக்கு வந்து இந்த சிஸ்டம்க்கு வந்து என்னென்ன லீகல் காம்ப்ளையன்ஸ் ரெக்யூர்மெண்ட் இருக்குது என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இருக்குது எந்தளவுக்கு வந்து வெர்ஷன்ஸ் என்ன மாதிரியான வருஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த டெக் டெப்ட்ன்ற வார்த்தை வந்து நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க டெக் டெப்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓல்டாக இருக்குது அப்ளிகேஷன் வருஷன் ஓல்டாக இருக்குது அதெல்லாம் வந்து டெக் டெப்ட்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் டுவெண்ட்டி டுவெல் ஆப்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டெக் டெப்ட்டில் தான் அது கன்சிடர் ஆகும் ஏன்னா வந்து டெக்னிக்கலாக வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லேட்டஸ்ட்டாக இல்லை இப்போ டுவெண்ட்டி நைன்டின் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஓகே என் மைனஸ் ஒன் வர்ஷன் ஸோ அது வந்து இட் இஸ் ரீசனபிள் வேறு ரொம்ப பழைய வருஷன் அப்ளிகேஷன் இருக்குது பழைய வருஷன் ஓஎஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து டெக்னிக்கலா இட் இஸ் இன்டூ டெப்ட்னு சொல்லுவாங்க டெக் டெப்ட்னு சொல்லுவாங்க சோ எங்க எந்தெந்த சிஸ்டம்லாம் ஆப்டிமைஸ் பண்ண முடியும் எங்கெல்லாம் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குன்றத அசஸ் பண்ணி வி ஆர் ரெடி இப்போ கரண்டா வந்து வாட் வி நீட் டு டூ இஸ் வி ஹேவ் ஓகே நம்ம இப்போ மைக்ரேஷனுடைய ப்ராஜெக்ட் கீ வந்து அஷூருடைய மைக்ரேட்டில் கொடுத்து கீ என்டர் பண்ண உடனே இந்த சிஸ்டம் வந்து போர்ட்டலில் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆகிடும் இந்த பர்டிகுலர் அப்ளையன்ஸோடைய டீடைல்ஸ் இப்போ இந்த அப்ளையன்ஸ் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து அப்ளையன்ஸோட கான்ஃபிகரேஷன் மேனேஜர் இருக்கா டிஸ்கவரி ஏஜென்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு இதில் வந்து எஸ்கியூஎல் உடைய சீக்வல் டிஸ்கவரியும் பண்ணலாம் வெப் ஆப் டிஸ்கவரியும் பண்ணலாம் ஸோ இது இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் அப்ளையன்ஸோடைய பெனிஃபிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக என் என் எல்லா டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நாட் ஒன்லி ஸ்பெசிஃபிக் டூ சர்வர் டிஸ்கவரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீக்வல் டேட்டா பேசஸாக இருக்கட்டும் இல்லை வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் இந்த அப்ளையன்ஸ் வச்சு பண்ணும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து என் டு கவரேஜ் கிடைச்சிரும் சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய அஷூர் அக்கவுண்ட்ல வந்து லாகின் பண்றது லாக் அவுட் பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம் சோ இதுதான் வந்து டெஸ்டினேஷன் அக்கவுண்ட் எங்க வந்து நம்ம மைக்ரேட் பண்ண போறோம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட அக்கவுண்ட் நீங்க கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஹைப்பவி ஹோஸ்ட் என்னன்றதை ஆட் பண்ணணும் சோ ஹைப்பவி ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் வந்து டென் டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஃபோர் நீங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நெட்வொர்க்ல ரொம்ப டிலே இருக்கும் சோ இந்த சிஸ்டம் தான் வந்து என்னுடைய ஐப்போவி ஹோஸ்ட் ஹைப்போவியோட ஹோஸ்ட் வந்து டென் டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஃபோர் அந்த ஐபிஐ கொடுத்து ஹைப்போவி ஹோஸ்ட்டை வந்து நான் கனெக்ட் பண்றேன் கனெக்ட் பண்ண உடனே இதில் டிஸ்கவரி ஸ்டார்ட் ஆயிடும் சோ டிஸ்கவரி வந்து நைன் எயிட் ஃபைவ் போர்ட்ல வந்து ரன் ஆகும் இதில் நம்ம சிஸ்டம்ல வந்து என்ன கிரிடென்சியல் இருக்கு ஹைப்போவி ஹோஸ்ட்ல ஒரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரெடென்சியல் இருக்கு அப்படின்னா அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரெடென்ஷியல் வந்து நீங்க தான் இங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரெடென்ஷியல் சோ அந்த கிரெடென்ஷியல் ஆட் பண்ணி நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த ஹைப்பர்வியில் இருக்கக்கூடிய என்னென்ன வர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு அதோடைய கான்பிகரேஷன் என்ன சோ அதோடைய அஹ் சீக்வல் அதுல என்னென்ன டேட்டா பேசஸ் இருக்கு வெப் அப்ளிகேஷன் இருக்கு கம்ப்ளீட்டா அந்த சாப்ட்வேர் இருந்து எல்லாத்தையும் ஏஜென்ட்ல எடுத்துட்டு வந்துடும் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னா இந்த சிஸ்டம்ல எதுலயும் நம்ம ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது ஏன்னா நமக்கு வந்து ஹைப்போ வீல கனெக்ட் பண்ணிட்டாலே ஹைப்போ வியோட ஏஜென்ட் இருக்கு அந்த இன்டெகிரேஷன் சர்வீசஸ்னு சொல்லுவாங்க சோ அது மூலயமா வந்து அது டிஸ்கவர் பண்ணி நமக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துருவாங்க அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி டிபெண்டன்சி எந்தெந்த சிஸ்டம் எந்த சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகுது தென் சீக்வல் சர்வர் இன்ஸ்டன்சஸ் வெப் அப்ளிகேஷன் உங்க சிஸ்டம்ல இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் எல்லாம் நமக்கு வேண்டாம் எனக்கு அனாலிசிஸ் எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டிசேபிள் இது டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துட்டு வர மாட்டாங்க சோ இப்போ இந்த நெட்வொர்க்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம லோக்கல் கிரெடென்ஷியல் வச்சு தான் பண்ணனும்னு அவசியம் கிடையாது சோ யூ கேன் ஆல்சோ ஆட் டொமைன் ஆக்டிவ் டைரக்டரி கிரென்ஷியல்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க ஆட் பண்ணலாம் சோ இந்த இடத்துல வந்து நம்ம உங்களுக்கு நான் டொமைன் நீங்க ஆட் ஆயிருக்கு ஏன்னா வந்து இது லோக்கல் கிரெடென்ஷியல் டொமைன்ல இருந்தது அப்படின்னா இட் வில் வி ஷோன் இஸ் ஆக்டிவ் டைரக்ட்ரி அது எப்படி நம்ம ஆட் பண்ணும் அப்படின்றது இப்போ கொஞ்ச நேரத்துல நான் காமிக்கிறேன் சோ ட்ஸ் வெயிட் ஃபார் டிஸ்கவரி டு கம்ப்ளீட் ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்கவரி போயிட்டு இருக்கு ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஓகே சோ இட் வில் டேக் அப்ராக்சிமேட்லி டூ டூ மினிட்ஸ் டு கம்ப்ளீட் த டிஸ்கவரி இப்போ நம்ம டெஸ்டினேஷன் வந்து எப்போவுமே அஜூரோடைய கிளவுடுக்கு தான் இந்த டூலை யூஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஈவன் உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல வந்து அஜூரோடைய ஸ்டாக் ஹைப்பர் கன்வெர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் ப்ரைவேட் கிளவுடுக்குமே நம்ம கிளஸ்டர் ஆட் பண்ணிட்டு இந்த கிளஸ்டர் கூட நம்ம மைக்ரேட் பண்ணலாம் மைக்ரேட் பண்ணலாம் இந்த அப்ளையன்ஸை யூஸ் பண்ணி ஸோ இப்போ நம்ம அந்த டிஸ்கவரியில வந்து எந்த டூலை வச்சு நம்ம டிஸ்கவர் பண்ணோம் இப்போ இந்த கிரெடென்ஷியல் வந்து எனக்கு அடிஷனலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிரெடென்ஷியல் டைப்ல போய்ட்டு நீங்கள் லிடங்ஸ் சிஸ்டம் ஆட் பண்ணலாம் டொமைன் கிரெடென்ஷியல் ஆட் பண்ணலாம் இப்போ டேட்டா பேஸ் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸோடைய கிரெடென்ஷியல் எங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சில டேட்டா பேஸ் சர்வர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த டேட்டா பேஸை ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்குமே நம்ம இங்கே பாஸ்வேர்ட் கொடுத்துட முடியும் ஓகே கிரெடென்ஷியல் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் ஆல்சோ ஸ்கேன் யுவர் டேட்டா பேசஸ் இந்த மாதிரி நீங்க என்னென்ன கிரெடென்ஷியல் வேணுமோ அங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம்

சோ இது மைக்ரேஷனுக்கு நம்ம பண்ணோம் ஸ்டான் ஆப் ப்ராஜெக்ட் மைக்ரேஷன் தான் இருக்கு பாருங்க பாருங்க நம்ம வந்து வந்து மேனுவலா இருந்தோம் நாங்க இருக்குங்களா இதுல வந்து இம்போர்ட்ல வந்து நம்ம பதிமூணு சிஸ்டம் ஆட் பண்ணிருந்தோம் அது இல்லாம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நாலு சிஸ்டம் நமக்கு ஆட் ஆயிருக்கு சோ அது அப்ளைன்ஸ் அஜூருடைய மைக்ரேட் அப்ளைன்ஸ் மூலயமா நமக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இங்க செக் பண்ணிக்கலாம் அது எந்த அப்ளைன்ஸ்ல இருந்து வந்திருக்கு என்னன்றதை பார்க்கலாம் இப்ப ஆன் பிரமைசஸ்ல மைக்ரேட் விஎம் ஜீரோ ஒன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த நாலு சிஸ்டமுமே வந்து இப்போ நமக்கு இங்க வந்திருக்கு இந்த கொஞ்ச நேரத்துல வந்து டேட்டா உங்களுக்கு கம்ப்ளீட்டா பாப்புலேட் ஆக ஆரம்பிக்கும் வந்து ஏஜென்ட் மூலயமா உங்களுக்கு இந்த நாலு சிஸ்டம் அதாவது என்னுடைய ஹைப்பர் வி ஹோஸ்ல இருக்கக்கூடிய நாலு சிஸ்டம் வந்து இங்க அவுன் ஆகுது பாருங்க லினக்ஸ் விஎம் ஸ்டேன் அது ஒன் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் ஒன் இது டென் தென் இந்த ரெண்டு விஎம்க்கு வந்து நான் இன்னும் ஐபி ஆட் பண்ணலை இது ஆஃப்ல இருக்கு பிளஸ் வந்து இந்த லினக்ஸ் விஎம் வந்து இன்னும் நம்ம பாதிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இது டெப்ளாய்டு கான்ஃபிகரே பண்ணல இது கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கும் நம்ம ஐபிஐ சென்ட் பண்ணிட்டு அந்த சிஸ்டமும் ரெடி ஆயிடும் ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா சிஸ்டமும் ஹைபோவி மேனேஜர் வழியா நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ஹை லெவலில் உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டிக்காக இப்போ என்னுடைய ஆன்பரமைசஸ் டேட்டா சென்டர்ல என்னுடைய ஹோம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்போவி ஹார்ட்வேர் இருக்கு ஒரு ஹைப்போவி ஹோஸ்ட் இருக்கு இந்த ஹைப்போவி ஹோஸ்ட்ல வந்து மல்டிபிள் விஎம்ஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த மல்டிபிள் விஎம்ஸ் வந்து இது விஎம் மேர்லயும் இதே கான்செப்ட் தான் விஎம் மேர் இஎஸ் எக்ஸ்ஐல நான் நிறைய விஎம்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த விஎம் ஒன் விஎம் டூ விஎம் த்ரீ வந்து இந்த மாதிரி நீங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் விஎம் இருக்கும் இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஒரு சிஸ்டமா விஎமா போயிட்டு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி நான் ஃபெச் பண்ணாம ஹைப்போவி ஹோஸ்ட வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஹைப்போவி ஹோஸ்ட்ல வந்து எப்படி கனெக்ட் பண்ண அப்படின்னா இதுல வந்து ஒரு அப்ளையன்ஸ் ஆட் பண்ண மைக்ரேட் அப்ளையன்ஸ் சொல்லிட்டு இந்த ஐப்போவி ஹோஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு அந்த ஹைபோவி ஹோஸ்ட்ல ரன் ஆகக்கூடிய இந்த மைக்ரேட் அப்ளையன்ஸ் வழியா இந்த ஹைபோவி ஹோஸ்ட கனெக்ட் பண்ணி அந்த கிரெடன்ஷியல்ஸ் வச்சு இந்த சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ல இங்க வந்துருச்சு நமக்கு சோ அதனாலதான் மொத்தம் வந்து செவன்டீன் சிஸ்டம்ஸ் நமக்கு இங்க காமிக்கிறாங்க சோ இந்த மாதிரி நீங்க அப்ளையன்ஸ் ஆட் பண்ணி அவங்களுடைய மைக்ரோசாப்டோட இம்போர்ட் ஆப்ஷன் வச்சு நீங்க டிஸ்கவர் பண்ணி அந்த சிஸ்டம்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்துடலாம் அதாவது அஜூரோட போர்ட்டலுக்கு இப்போ அஜூரோட போர்ட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்னென்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்ல வந்து அதுல சிஸ்டம்ஸ்ல இருந்து இப்போ நம்ம கிரெடென்ஷியல் ஆட் பண்ணோம் இல்லைங்களா இப்போ சீக்குவல்லாம் கிரெடென்ஷியல் ஆட் உடனே டேட்டா பேஸோட இன்ஃபர்மேஷன்லாம் எத்தனை டேட்டா பேஸ் இருக்கு அதெல்லாமே ஃபெச் பண்ணி கொண்டு வருவாங்க அதே மாதிரி இப்ப நம்ம வேற ஏதாவது அடிஷனல் டொமைன் கிரெடென்ஷியல் இருக்கு அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டா அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸோடைய கம்ப்ளீட்டா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க இப்ப நமக்கு அஜூரோடைய போர்ட்டல் சைடில் வந்து நம்ம ஐசூருடைய போர்ட்டலுக்கு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஐசூரோட போர்ட்டல்ல நம்ம ப்ராஜெக்ட்ல எத்தனை சிஸ்டம்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம அப்ளைன்ஸ் மூலயமா இங்க இம்போர்ட் பண்ணிருக்கோம் பிளஸ் சில விஎம்ஸ் வந்து நம்ம மேனுவலா வந்து இந்த எக்ஸ் எல் ஷீட்ட வச்சு நம்ம பதிமூணு சிஸ்டம் ஆட் பண்ணோம் ஸோ டோட்டலா வந்து செவென்டீன் சிஸ்டம்ஸ் இருக்கு இதுல எந்தெந்த சிஸ்டம் நீங்க எப்போ மைக்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சர்வர்ஸ் மைக்ரேட்டட் யூசிங் அஷுர் மைக்ரேட் அப்ளையன்ஸ் ஸோ இதுல வந்து எந்தெந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம் அதோட சப்போர்ட் எப்போ முடிய போகுது சோ அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அதுல எத்தனை டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் எத்தனை வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க இப்பதைக்கு அதுல எதுவுமே டேட்டா பேஸ் வெப் அப்ளிகேஷன் ரன் பண்ணல பிளஸ் நான் கிரெடன்ஷியலும் கொடுக்கல இன் கேஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதோட டீடெயில்ஸ் எல்லாமே இதுல ஃபெச்சா ஆயிருக்கும் இப்போதைக்கு அதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஐபி கான்பிகரேஷன் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நமக்கு வந்திருக்கு சோ இப்ப எந்தெந்த விஎம்ஸ் அப்படின்றத நம்ம இப்ப இந்த விஎம் இதுல சூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் இந்த விஎம்ஐ சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை நான் ஒன்ல மைக்ரேட் பண்ண போறேன் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் நானு குரூப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் விச் சிஸ்டம் யூ யூண்ட் டு செலக்ட் அண்ட் தென் கேன் கிரியேட் த மாதிரி நம்ம குரூப் குரூப்பா கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே சோ இது வந்து வேவ் ஒன் வேவ் டூ வேவ் த்ரீ அப்படின்ற மாதிரி எந்தெந்த எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து எந்த நம்ம மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத கொடுத்துக்கலாம் வந்து நமக்கு இங்க எத்தனை டேட்டா பேஸ் எத்தனை சர்வர் இருக்கு எத்தனை ஃபைல் சர்வர் இருக்கு அந்த மாதிரி நம்ம தனித்தனியாகவும் இங்கே வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் எடுக்க முடியும் போறோம் அப்படின்னா அகெய்ன் சேம் நமக்கு இம்போர்ட் பண்ணிருக்கிறோமோ அந்த அப்ளைன்ஸ் வச்சேஸ் பண்ண சிஸ்டம்ஸும் இங்க லிஸ்ட் ஆகும் தென் இம்போர்ட்டட் சிஸ்டம் லிஸ்ட் ஆகும் இம்போர்ட்டட் சிஸ்டம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எல்லாமே நான் வந்து மொத்தமா சேர்த்து மைக்ரேட் பண்ண போறேன் அதனால வந்து எந்தெந்த சிஸ்டம்ஸ் நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்றது இங்க கொடுக்கலாம் ஸோ இதில் எது எது செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரு அஞ்சு சிஸ்டம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரேண்டமா ஓகே ஸோ இந்த இதில் எல்லாமே விண்டோஸாக இருக்குது மேபி ஐ வில் ஜஸ்ட் கோ வித் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ ஒரு ரெட் ஆட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஒரு சிஸ்டம் எடுத்து விட்டுலாம் எடுத்துகிட்டு இதுக்கு நான் வந்து ஒரு குரூப்பிங்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் இந்த அசஸ்மெண்ட் குரூப்பிங்க்கு ஐ வில் ஜஸ்ட் கால் இட் இஸ் ஆப்ளிகேஷன் ஒன் குரூப் ஓகே ஸோ அசஸ்மெண்ட் நேமும் நம்ம

ஓகே ஸோ இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த சிஸ்டம்ஸ் வந்து அசஸ் பண்ணோமோ அதோடைய டீட்டெயில்ஸ் கொஞ்ச நேரத்தில் எங்கள் இடத்துல வர ஆரம்பிக்கும் வி கேன் கோ அண்ட் செக் இட் ஓகே இப்போ நம்ம ஆன் ப்ரமைசஸில் இருக்கக்கூடிய என்னுடைய ஹைபோவி கிளஸ்டர்ல இருக்க ஒரு சர்வரை நான் வந்து மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்க என்ன பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம டிஸ்கவரி அசஸ்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ வென் வி ஆர் ரெடி டு மைக்ரேட் இந்த இடத்துல வந்து மைக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு குரூப் இருக்கு ஒரு குரூப் எதுக்கு கிரியேட் பண்ணோம் வே ஒன் ஒரு குரூப் கிரியேட் பண்ணோம் தென் ஆப் ஒன் குரூப்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம் இது ரெண்டுமே இப்ப ரெடியா இருக்கு நம்ம எடுத்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்லாம் இங்க போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்கு எத்தனை விஎம் சோ இதுல வந்து ஆப் ஒன் அசஸ்மெண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல அந்த ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸோ எந்தெந்த சிஸ்டம் வந்து அஜூருடைய மைக்ரேஷனுக்கு ரெடியாக இருக்குது எதில் வந்து கண்டிஷனல் மைக்ரேஷன் இருக்குது இது கம்ப்யூட்டர்ல வந்து எவ்வளோ காஸ்ட் வரும் ஸ்டோரேஜ்ல எவ்வளோ காஸ்ட் வரும் செக்யூரிட்டி காஸ்ட் வந்து டிஃபென்டருக்கு எவ்வளோ காஸ்ட் வரும் அந்த மாதிரி வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடினஸும் டீடைல்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ இது ஏன் ரெடி ஏன் ரெடி இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே வந்து நம்ம மைக்ரேட் பண்ண முடியும் ஏன்னா இது எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டோட சிஸ்டம்ஸ் எல்லாமே சர்வர் ஈவன் ரெடாட்ல எக்ஸ் செவன் டாட் ஒன் இது எல்லாமே நம்ம மைக்ரேட் பண்ண முடியும் வித் கெப்பாசிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க சோ ஒரு சில சிஸ்டம் வந்து கெபாசிட்டி இல்லைன்னு அப்பவே ரிப்போர்ட் கொடுத்தாங்க சோ அதெல்லாம் பரவாயில்ல இப்போ நீங்க இந்த அசெஸ்மெண்ட் ரிப்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் திருப்பி கால்குலேட் பண்ணாலும் கல்குலேட் பண்ணலாம் காஸ்ட் காஸ்ட் டீடைல்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் இப்போ கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் மந்த்லி இந்த பர்டிகுலர் செட் ஆப் சிஸ்டம்ஸ்க்கு இல்லை இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு வந்து எனக்கு மந்த்லி டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வரும் அதுல ஸ்டோரேஜ் காஸ்ட் எவ்வளவு வரும் என்னன்றதுல டீட்டெயில் டீடைல்டா உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ எந்தெந்த இது நீங்க அல்ட்ரா எஸ்எஸ்டி போக போறீங்க எதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி யூஸ் பண்ண போறீங்க இந்த இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் டீடைல்டா பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிரும் ஸோ ஓவர் வியூல போனீங்க அப்படின்னா நிறைய ஆஸ்பெக்ட்ல இருக்கு ஸ்டோரேஜ் ரிப்போர்ட் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு என்னென்ன லைசென்சிங் சப்போர்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு எது எதுல எக்ஸ்டெண்டட் சப்போர்ட்ல இருக்கு எதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் சப்போர்ட்ல இருக்குன்றது வந்துடும் தென் பொட்டன்ஷியலா இப்ப நீங்க அஷூருக்கு மைக்ரேட் பண்றதால லைசன்சிங்கால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹைப்ரிட் பெனிஃபிட் பத்தி சொல்றாங்க எவ்வளவு உங்களுக்கு காஸ்ட் சேவ் ஆகும் அப்படின்றது இங்க பாக்க முடியுது சோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இன்கேஸ் ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு யூ கேன் ஆல்சோ ரீகால்குலேட் த அசஸ்மெண்ட் ஓகே ஸோ அசஸ்மெண்ட் ஃபேஸ்ல இந்த மாதிரி டீட்டெயில்டு அசஸ்மெண்ட் பண்ணுவோம் ப்ளஸ் பிஸ்னஸ் கேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்படி நம்ம பிஸ்னஸ் கேஸ் ரன் பண்ணிட்டு அதோடைய பாக்குறதுன்றத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதோட இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து எவ்வளோ மில்லியன் சேவிங்ஸ் இருக்கு டூ மில்லியன் சேவிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க இந்த எஸ்டிமேட்டட் ஆன் பிரமேசஸ் சிஸ்டம் நம்ம எவ்வளவு காஸ்ட் ஆகுது இப்போ க்ளவுடுக்கு வந்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக போகுது ஸ் என்ன இது எல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சப்போர்ட்ல இருக்கு எக்ஸ்டென்ட் சப்போர்ட்ல இருக்கு எது வந்து அன்சப்போர்டா இருக்குன்ற சொல்லிடுறாங்க ஆரக்கல் அதெல்லாம் வந்து அன்னோன் கேட்டகரியில வரும்